हेलो डार्लिंग என்ன கரையில செக்ரட்டரி வச்சி அடிக்கடி சிலம்ஷம் பண்ணிட்டு இருக்கீங்க அச்சோ யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு வீடு சார் வந்தா வரட்டுமே இது என்ன நமக்கு புதுசா உள்ள போ கம் இன் சார் குட் மார்னிங் டே டே வா யா எஸ்ஆர்எஸ் மணி வா யாரையா பாப்பா டப்பர் களே ஊருக்கு புதுசு அழைச்சிட்டு வந்தேன் அடா 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 அழகார் களே அதனால தான் உங்க கிட்ட அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு வேளை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்குவா நம்ம கப்பல்ல வேளை ஒண்ணு இல்லையே நீங்க பண்ணது வச்சா எனக்காக ஒரு வேளைய உருவாக்க முடியாதா ஆக்கறே உருவாக்கறே நாளையில இருந்து நீதான் எனக்கு செக்ரட்டரி என்ன சார் இது சார் கடிக்குது ஏ செருப்பு தான் கடிக்கு செருப்பு போட்டு சார் கடிக்குது என்னைய சொல்ற நீ அத மாத்திட வேண்டியதானே அத நான் பாத்துக்கறேன் நாளையில இருந்து நீ வேலைக்கு வந்துரு மணி இன்னைக்கு ஓகே டாடா பை பை டுடு மம்மி அம்மா நீ போயிடு வா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா பணமா இன்னும் மாசமே பிறக்கலையே அதுக்குள்ள பணம் கேக்குறியே நடக்கணும் ஒரு 50 ரூபாய் கொடுங்கம்மா ஐயோ டார்லிங் ஐயோ என்னங்க நீங்க குழந்தைங்க இருக்காங்க அந்த பொண்ணு வர நிக்குது அடடே மல்லிகாவா உங்க அப்பா வெயில பார்த்தேன் உன்னை ரொம்ப கவனிச்சுக்க சொன்னாரு பொண்ணு குளுகுளுன்னு இருக்கா கை எடுங்க என்ன அந்த பொண்ணுக்கு 50 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க 50 தானே இதோ நீ போம்மா போயிடு வா டிரைவர் சந்திரா கேயா உன்னோட தனியா கூப்பிடணுமா பின்னாடி வர வேண்டியதானே இத பார் இதல 10000 ரூபாய் பணம் இருக்கு இதல கூர நம்பர்லாம் குறிச்சு வச்சிருக்கேன் ஒழுங்கா கட்டி ரேஸ்ல ஜெயிச்சிட்டு வா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இப்படி சூதாடிதா எத்தனையோ குடும்பங்கள் நடு தெருவுக்கு வந்திருக்கு ஜோதி மத்தவங்க ஆடுற சூது நான் ஆடுறது வியாபாரம் குதிரை ஓட்டுற ஜாக்கிங் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்த டிப்ஸ் வச்சுக்கிட்டு தான் நான் விளையாடுறேன் பாறேன் கூடி சேக்க 10 லட்சம் ரூபாய் ஜெயிப்பேன் அதோட பந்தயத்துக்கு போறதை நிறுத்திடுவேன் என்ன சந்திரா கரெக்ட்ங்க உங்க மூளை ரொம்ப பிரமாதமா வேலை செய்யுது எனக்கு மட்டும் வசதி இருந்ததுனா உங்க மூளையை இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க மூளையா இது முக்கியமான வெளியூர் போகணும் வெளியூர் கா ராத்திரிக்கு தான் வேலை காலையில வந்துருவேன் மம்மி டிவன் சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேமா ஹலோ யார் பேசுறது நான் தான் சக்கரவர்த்தி பேசுறேன் என்னங்க பிசினஸ் விஷயமா போறீங்களே எல்லாம் முடிஞ்சு போச்சா பாத்தி இப்பதான் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு சீக்கிரமா முடிச்சிருவேன் சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துருங்க என்னங்க என்னங்க நம்ம வீட்டை ஏலம் போடுறதுக்காக வாசல்ல வந்து எல்லாரும் கூடி இருக்காங்க அடுத்து நம்ம ஃபேக்டரியை ஏலம் போட போறாங்களா ஏலமா எதுக்காக போடுறாங்க எங்க எல்லாம் கடன் கொடுக்கறங்களோ அங்க எல்லாம் லட்சக்கணக்கா கடன் வாங்கி இருக்காரு திருப்பி கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கல அதான் ஏலம் போடுறாங்க ஹலோ யார் பேசுறது நான் ஜோதி பேசுறேன் அப்பாவை கூப்பிடு அப்பா இல்லீங்களமா வெளியில போயிருக்காரு எங்க போயிருக்காரு தெரியலமா எங்க போயிருக்காரு எதுக்கு போயிருக்காரு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல இந்த வீட்டோட குறைந்தபட்ச மதிப்பு 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 6 லட்சம் 6 லட்சம் 6 லட்சம் 1 தடவை 6 லட்சம் 2 தடவை 6 லட்சம் விட்டுற போற 6 லட்சம் 3 தடவை 6 லட்சம் ஐயோ சத்து நின்னு போச்சு ஏலத்துல வீட்டு எடுத்துட்டாங்களா எடுத்தாச்சுமா அப்பா எல்லாத்தையும் உன் பேருக்கு தான் எடுத்திருக்கேன் அம்மா உன் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் என்னுடைய ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் வித்து இந்த வீட்டையும் ஃபேக்டரியும் மீட்டுட்டேன்
உன் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டேன். அப்பா இங்க பாருமா, எல்லா விஷயத்திலையும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னே நினைச்சிட்டு இருக்க கூடாதும்மா. உன் புருஷனை நீ கண்டிக்க தவறிட்ட, அதனால வந்த விளைவுதாம்மா இது. நான் என்னப்ப செய்யறது, என்ன கேட்டாலும் பதில் சொல்லிட்டாரு. நம்ம நாட்டுல பொண்டாட்டி இங்க புருஷனுக்கு அடங்கித்தானே நடக்க வேண்டியது அம்மா. அடங்க வேண்டிய இடத்துல அடங்கணும், ஆனா அடக்க வேண்டிய நேரத்துல அடக்கித்தான் ஆகணும். இல்ல மறுபடியும் இப்படி ஒரு நிலைமை வந்தா என்னால காப்பாற்ற முடியாது. மாமா வாங்க மாப்பிள்ள வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நல்ல நேரத்துல வந்து எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஏலத்துக்கு முன்னாடியே நான் பணத்தை கட்டலாம் தான் பார்த்தேன், ஆனா அது 10ஆம் தேதியா 15ஆம் தேதியான ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதுக்கு முன்னால அவன் ஏலத்துக்கு வந்துட்டான். ஒரு பொறுப்புள்ள ஃபேக்டரி ஓனர் பேசுற பேச்சா இது? அது வந்து சரி சரி, இது உங்க குடும்ப விஷயம். ஜோதி கவலைப்படாத, எங்கேயாவது கடனை உடனே வாங்கி உங்க அப்பாவோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். மறுபடியும் கடனா? வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஜோதி 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 இது வந்துட்டேன். அட என்னது பிரமாணமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, இங்க வெளில போறியா? இத பாருங்க, இன்னையில இருந்து நான் உங்க வைஃப் மட்டும் இல்ல, உங்க பர்சனல் செக்ரட்டரியும் கூட. என்ன சொல்றே நீ? நானும் ஆபீஸ்க்கு வரேன். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, அதனால இனிமே நான் தான் உங்களுக்கு துணையா இருக்க போறேன். புறப்படுங்க. கேச்ச, அப்படிலாம் என்ன யாரும் கெடுத்துட முடியாது. நீ வீட்டை பாத்துக்க, நான் ஆபீஸ பாத்துக்கிறேன். பத்துமா நில்லுங்க, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் உங்களை தனியா விட மாட்டேன். நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். ஓஹோ புரியுது, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உங்க அப்பா விட்டு சொத்து இல்ல, அதனால நீ சொல்றபடிதான் நான் நடந்துக்க, அப்படித்தானே? நான் அப்படி நினைக்கிறீங்க? என் கூட நீ ஆபீஸ்க்கு வரத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க தனியா போறத நானும் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா அந்த ஆபீஸ நீயே நிர்வாகம் பண்ணிக்க. சீக்கிரமா சாவி எடுத்துட்டு போய் மாப்பிள்ள மனசு மாறதுக்குள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு. என்னங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போ போ போய் நீயே சந்தோஷமா ஆபீஸ் நிர்வாகத்தை பண்ணு. தேங்காய் பழம் பூ எல்லாம் யார் வாங்குனது? ஆபீஸ் பையன். வணக்கம்மா. நேத்து பூஜைக்கு பூ நீதான் வாங்கினியா? ஆமாம்மா. எந்த இடத்துல இருந்து வாங்கின? பாண்டி பஜார்ல வழக்கமா வாங்குற பூக்காரி கிட்டதாமா வாங்கினேன். என்ன விலைக்குன்னு வாங்கின? முழம் 50 பைசான்னு வாங்கினம்மா. நேத்து எனக்கு 45 பைசான்னு கொடுத்தவோ, உனக்கு மட்டும் எப்படி 50 பைசான்னு கொடுத்தா? தெரியலம்மா. அப்படியா, உடனே அந்த பூக்காரி கூட்டிட்டு வர சொல்லுங்க. அம்மா பூக்காரி நேரம் பூ வித்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாமா? ஆமாமா, அந்த பூக்காரி திருவான்மியூர்ல இருந்து வர்றா. திருவான்மியூர்ல இருந்து வந்தா என்ன, திருவனந்தபுரத்துல இருந்து வந்தா என்ன? அப்ப உடனே இங்க வந்தாகணும். ஏமா 5 பைசாவுக்காக 50 ரூபாய் பெட்ரோல செலவழிக்கணுமா? 50 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, உடனே கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆமா
வணக்கம்மா. இவனுக்கு பூ முழு என்ன விலைன்னு கொடுத்த? 45 பைசான்னு கொடுத்தம்மா. 50 பைசான்னு சொல்றானே. சத்தியமா இல்லம்மா, 45 பைசா தான். ஆ, நீ போல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏண்டா, திருவனந்தபுரத்துல இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க பரவாயில்லன்னு சொல்றேன். 5000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். அவ்வளவையும் கேட்டுக்கிட்டு பூக்காரி வர்ற வரைக்கும் கல்லூரி மங்க மாதிரி நினைக்கிற? மேனேஜர், உடனே அக்கௌண்ட் செட்டில் பண்ணி வெளியே அனுப்புங்க. அம்மா, பாவம் சின்ன பையன், தெரியாதனமா செஞ்சுட்டான். சின்ன தப்பு தானம்மா. ஐயா, ஒரு சின்ன ஓட்டதானேன்னு அலட்சியமா இருந்துட்டான். அது ஒரு பெரிய கப்பலையே முழுகடிச்சிடும், சரிங்களா? அம்மா, அவனை வேலையை விட்டு நிறுத்தினது சரிதான், ஆனா அவனோட நிலைமை என்ன சொல்றீங்க? சொல்லண்டா. அம்மா, என் தங்கச்சி கல்யாணம். தங்கச்சிக்கு கல்யாணமா? ஆமாம்மா. கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்? 5000 ரூபாய் செலவாகும்மா. எங்கிட்ட எவ்வளவு எதிர்பார்த்தேன்? 500 ரூபாய். மீதி பணத்துக்கு உங்களை மாதிரி ஒரு 4 பேருக்கிட்ட கடன் கேட்கலான்னு இருந்தம்மா. நீ எங்க கடன் வாங்க வேண்டாம். மேனேஜர், இவனுக்கு 5000 ரூபாய் பணம் இனாமா கொடுத்து அனுப்புங்க. ஆனா உனக்கு இங்க வேலை இல்லை. அம்மா, நீ போகலாம். வரம்மா. என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல, அவன் 5 பைசா திருந்ததுக்காக அவனை வேலையை விட்டே போ சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னடா அண்ணா அவனுக்கு 5000 ரூபாய் ஏனா கொடுக்க சொல்றீங்க? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. அது வியாபாரம், இது தர்மம். வியாபாரத்துல கரெக்டா நடந்துகிட்டா தான் இப்படி தர்மம் பண்ண முடியும். உட்காரு. ஆமா, இந்த பொண்ணு எல்லாம் யாரு? இந்த பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க முதலாளி இதுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, அவர்கிட்ட இருந்து காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்க கூட்டு வந்திருக்கேங்க. ஆமாங்க, நான் அனாதைங்க. எனக்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாதுங்க. அப்படியா? உங்களை பத்தி இவர் ரொம்ப புகழ்ந்து சொன்னாருங்க. அனாதைங்களுக்கெல்லாம் உதவி செய்யறீங்களா? எனக்கும் நீங்க தாங்க ஏதாவது உதவி செய்யணும். உட்காரு. நீ யாருமா? நான் மதுரைங்க. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் என் தாய்மாமன் தான். அவரே என்ன ஒரு ரவுடி கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு, அத ஓடி வந்துட்டேன். ஆமாங்க, உங்களை பத்தி கேள்விப்பட்டு நான் தான் இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காரு. நீ? நான் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. சினிமால நடிக்கணுங்கிற ஆசையில சிலோன்ல இருந்து ஓடி வந்துட்டேங்க. இங்க சான்ஸ் கிடைக்கலங்க. உங்களை பத்தி சொல்லி இந்த அம்மா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆக மொத்தத்துல நீங்க 3 பேர் ஊரை விட்டு ஓடி வந்தவங்க. உங்களுக்கு உள்ளூர்ல வேலை வாங்கி தரட்டுமா, சிங்கப்பூர்ல வாங்கி தரட்டுமா? ஐயோ, சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சா எங்களுக்கு சொர்க்கத்திலேயே இடம் கிடைச்ச மாதிரிங்க. ஆமாங்க. அப்படியா? அப்படியே செய்வோம். தேங்க்ஸ்ங்க. ராஜா, இவர் என்னுடைய டிஸ்கோ கிளப்ல மாஸ்டர். வணக்கம். வணக்கம். நீ சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டிய, இவரோட டிஸ்கோ ஆடுறியா? ஐயோ, எனக்கு டிஸ்கோ ஆட தெரியாதுங்க. இஷ்டத்துக்கு ஆடுறதான் டிஸ்கோ. ஒரு குறை இல்லாம நான் பாத்துக்கறேங்க. வாங்கம்மா. இப்பதான் உருப்படியான ஆளுகளா கொண்டு வந்திருக்கீங்க. இத வச்சு 500,000 சம்பாதிச்சதும் நல்லபடியா கவனிப்போம். அவங்க காபி சாப்பிட்டு இருக்காமா? பாண்டி, இந்த வந்துட்டாமா. இப்ப மணி என்ன? 9:10. எத்தனை மணிக்கு ஆபீஸ்? 9 மணிக்கு. ஏன் 10 நிமிஷம் லேட்டு? ஏன்டா லேட்டு? எல்லாம் அவனாலதாமா. அது வந்து வந்துமா, எனக்கு பயங்கரமான தலைவலிமா. தலைவலி இல்லையா? போர்க்களத்துல இருக்கவன் தலைவலிக்குதுன்னு துப்பாக்கி கீழே வச்சேன்னா எதிராளி சுட்டுடுவான். அதே மாதிரிதான் இந்த காலத்து வியாபாரமும் ஒரு போர்க்களம். என்ன மன்னிச்சிடுமா? பிள்ளைய தாய் மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. உங்ககிட்ட வியாபாரம் பண்ண வர பார்ட்டி சரியா 9:10 நல்ல நேரம் வருவான். அப்படி வர்ற நேரத்துல நீ சீட்ல இல்லைன்னா நேரம் சரியில்லைன்னு போயிடுவான். இப்படி 4 பார்ட்டி போயிட்டா அப்புறம் வியாபாரம் என்னடா ஆகுறது? உனக்கு தலைவலின்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த வேலை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு லீவு கொடுத்துருப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? சரி சரி, புறப்படுங்க. என்னங்க என்னங்க பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா சும்மாவா? அம்மா, அது ஒண்ணு இல்ல, ஃபேன் சுத்துது, காத்து வரல, அதனாலதான் ஜன்னலை திறந்து முகத்தை வெளியில நீட்டினேன்.
குளி குளின்னு தென்றல் அடிச்சுது. அப்படியா? உடனே இந்த ரூமை ஏசி பண்ண சொல்றேன். ஜோதி, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏற்கனவே வெளியுலகம் தெரியாம வீட்டு ரூமுக்குள்ளேயே வச்சு ஆபீஸ் நடத்த சொல்றேன். இதுல வேற ஏசியே வேற போட்டு ரூம் எல்லாம் மூடிட்டா ஒரே கசகசன்னு இருக்கும். ஏசி போட்டா கசகசன்னு இருக்காதுங்க, குளுகுளுன்னு இருக்கும். மாமா மாப்ள என்ன செய்றீங்க? ஊத்தப்பமா ஊத்திக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல வண்டியை தொடச்சுக்கிட்டு இருக்கா. சரி சரி, லேடிஸ் காலேஜ் பக்கம் வண்டியை ஓட்டுங்க, மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, கிளியர் பண்ணிக்குவோம். எந்த காரணத்தை கொண்டு லேடிஸ் காலேஜ் பக்கம் கார் போக கூடாதுன்னு மேனேஜர்னுடைய கண்டிப்பான உத்தரவு. எங்களுக்கு உத்தரவு போட அந்த மேனேஜர் யார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை ஆட்சி படைக்கிறதுக்கு ஆஃப் ஸ்டார் அந்த மேனேஜர் யார்? உங்க நிலைமையில நான் இருந்தா ரெண்டுல ஒண்ணு பாத்துருக்கேன். நீங்க என்ன பார்க்க போறீங்க? நாங்க ரெண்டுல ஒண்ணு பார்க்க மாட்டோம், ஒண்ணுல ரெண்டு பாப்போம். அப்படின்னா அது ஆபீஸ் வந்து பாருங்க. டேய் நிறுத்துங்கடா, நான் சொல்றபடிதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். நீங்க சொல்றபடி கேக்குறதுக்கு எங்களுக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. இப்பவே எங்க ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாலும் என்னடா ரெண்டுல ஒண்ணு? லேடிஸ் காலேஜ் பக்கம் எங்களை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் இந்த கம்பெனி மேனேஜர். எங்க அம்மா யாரு? கம்பெனி முதலாளி. அப்ப நாங்க யாரு? என் கீழே வேலை செய்யற கிளார்க்குங்க. இங்கதானே இடிக்குது. என்னையா இடிக்குது? இவங்க முதலாளி அம்மாவுடைய பிள்ளைங்கன்னு நினைச்சேன். அதுல என்ன சந்தேகம்? என் பிள்ளைங்க தான். அது வீட்டுல இங்க அவருக்கு கீழே ஒரு பெண்ற கிளர்க்குங்க. அது எனக்கு புரியுது, பசங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. உனக்கு புரியுதுல்ல, போய் வேலையை பாரு. இங்க என்னடா குழப்பம்? அம்மா இவர் அனாவசியமா எங்க விஷயத்துல தலையிடுறாருமா. அம்மா அஞ்சு நிமிஷத்துல ஆபீஸ்க்கு வரலாம். பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு முன்னால நின்னுட்டு அரை மணி நேரம் லேட்டா வர்றாங்க, அதைத்தான் நான் கண்டிச்சேன். ஐயோ இவ்வளவு பெரிய மனசா வந்துட்டு அடையாம போய் சொல்றீங்களா? கேர்ள்ஸ்ங்களை பார்க்க அந்த பக்கம் போலமா? பீச் காத்து வாங்கத்தான் அந்த பக்கம் வந்தோம். ஏண்டா ஆபீஸ் நேரத்துல பீச் காத்து வாங்குறது? வேற என்னமா செய்யறது? வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு, எப்பதான் காத்து வாங்குறது? ஏமா எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாதா? அப்படியா? இனிமே அஞ்சு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா பீச்சுக்கு போய் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காத்த வாங்கிக்கிட்டு தாண்டி ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். புரிஞ்சுதா? சரிம்மா. நில்லுங்கடா, உங்களை கண்டிக்கிறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. இனிமே இந்த மாதிரி ஒரு குழப்பம் இங்க வரக்கூடாது, போய் வெளியே பாருங்க. ஏய்யா பையனை கொஞ்சம் அதிகமாக கண்டிச்சிட்டீங்களோ. அம்மா நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோமோ அப்படித்தாமா அவங்களோட வாழ்க்கையும் அமையும். இதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாதனால தான், என் குடும்பத்தில் நடந்தது தான் உனக்கு தெரியும் இல்லை. ரெண்டு பாட்டிலுக்கு ரூபா கிடைச்சிருச்சு. மலருதே நாளெல்லாம் பழகலாம், நாமெறி மகிழலாம். செங்காலன்னம்தான் இங்கே நடக்குது முன்னம்தான், செங்காலன்னம்தான் இங்கே நடக்குது முன்னம்தான்.
செய்வது அறியாமல் வந்து மயங்குது எண்ணந்தால் ஜம் ஜம் உறவிலே நெஞ்சம் தான் மலருது மேதா இவள் அதிசய கலையேதா பழகும் பருவந்தா கண் பார்வையில் சொர்க்கந்தா செய்யும் குறும்புகள் நாடி நரம்புகள் நடனமாடுது சின்னஞ்சிறுசுகள் செய்யும் குறும்புகள் நாடி நரம்புகள் நடனமாடுது ஜம் ஜம் பண்ணதுக்கு கேட்டா 100 ரூபாயை கொடுப்பேன்னு சொல்றாப்பா. 100 ரூபாயா? எவன்டா தரேன்னு சொன்னது? ஏண்டா முதல்ல இது என்ன சைக்கிளா? எங்களை என்ன இழுச்சவாயின்னு நினைச்சியா? நாங்க பிரேக்க அங்க போடுறோம், நீ சைக்கிளை இங்க போட்டு விட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறிய. யோ, நீங்க இடிச்சிட்டுதான் இங்க வந்து உயிந்தேன். ஏய், யாருக்கிட்டடா காது குத்துற? எங்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளையிலயே காது குத்திட்டாங்க. நீ தானே சைக்கிள் கொண்டாந்து போட்ட. அப்ப இடிக்கலங்கறியா? ஐயோ, காது போச்சா, கை போச்சா, மூக்கு போச்சா? ஏப்பா கத்துற, பெரிய மனுஷன் நான் இல்ல. உங்களை எல்லாம் யாரா பெரிய மனுஷன் சொன்னது? என் நர சொல்லல, பேசாம இரு, பணம் நான் வாங்கி தரேன். யோ, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அயக்கத்தமா பண்றீங்க பாத்தியா? இதான வேணாங்கிறது. நீ இடிக்காம சைக்கிள் பெண்டாச்சு, கூட்டம் குடிச்சுனா பேஜார் ஆயிடும், மறுவாயா சொல்ற இருக்கிறதுக்கு குடுத்துட்டு போயிடும். மாமா, ஏற்கனவே நேரமாயி போச்சு, அம்மா வேற வீட்டுல பத்திரகாளி மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க. டைம் ஆயிடுச்சு மாமா, ஏதோ குடுத்துருவாங்களே. ஏயா, சைக்கிள் பைசா எவ்வளவு வேணும்? என்ன பிச்சை காசு, ஒரு 50 கூட? 50 ரூபாயா? காயிலாங்கடையில போட்டா கூட 2 ரூபா கொடுக்க மாட்டான். என்னப்பா இவ்வளவு கேளா பேசிக்கிட்ட? 100 ரூபா கொடுத்துவானப்பா. 100 ரூபாயா? இந்த 100 ரூபா. சைக்கிள நான் எடுத்துட்டு போறேன், நீ எடுத்த பெண்டு கலண்டு போ. அதெல்லாம் வேண்டாம், வந்துருச்சுல. வரேன் சார், வரேன் சார். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? ஒரு மணி நேரம் வெளியில போயிட்டு வாங்கடான்னு அனுப்புனா மணி 9 ஆகியும் திரும்பி வரல. இப்படி கட்டுப்பாடு இல்லாம போறதுனாலதான் பல குடும்பங்கள் நடு தெருவுக்கே வந்திருக்கு இல்லைங்க. கரெக்ட், நீ சொன்ன சரியாத்தான் இருக்கும். ஆமா, இது என்ன பொட்டி? அதுக்குள்ள அவனுங்க துணிமணிங்க வந்தா என்ன எடுத்துட்டு அப்படியே வெளியில போயிட வேண்டியதான். என்னங்க நான் சொல்றது? கரெக்ட், நீ சொன்ன சரியாத்தான் இருக்கும். வெளிய போய் கஷ்டப்பட்டாதான் அவனுங்களுக்கு நல்லா புத்தி வரும். என்னங்க நான் சொல்றது? கரெக்ட், நீ சொன்ன சரியாத்தான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன திருத்தம். என்ன? நீ இந்த பெட்டியோட அனுப்பிச்சேன்னா இதுல இருக்கிற துணிமணிகளை வித்து அந்த பயிர்களை திருடுவானுங்க. கட்டின துணியோட அடுப்பு, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். நாங்க எமலரசிக்கே போயிருப்போம். அப்பா, நீங்க செஞ்ச புட்டி திராவதராக கொலைச்ச அது ஏமா கேக்குற? நீ சொன்ன மாதிரி 6 மணிக்கே புறத்தமா?
இதுல ஒரு பயங்கரமான லாரி அதுல மோதி இருந்தா எலும்பு கூட கிடைச்சிருக்காருமா லெஃப்ட்ல விட்டா ஒரு பாலம் மோதி ஆத்துக்குள்ள விழுந்திருந்தா எங்க பாடி கூட பாத்துருக்க முடியாது ஆமாமா ரைட்ல கட் பண்ணா ரோடு அந்த ரோட்ல ஒரு பெரிய ரோட் ரோலர் அதுல சிக்கி இருந்தோம் பச பசன்னு ஆயிருப்போம் இத்தனையும் சமாளிச்சு பிரேக் இல்லாத சைக்கிள் மேல மோதி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன் கை மட்டும்தான் ஒடிஞ்சு போச்சு நல்ல வேலை அந்த வழியா அந்த ஒரு புத்தூர் டாக்டர் கட்டி விட்டாரு ஆமா கட்ட வைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் 30 நாளைக்கு கையை அசைக்க கூடாதுமா டாக்டர் மூணு நாள் சொன்னாரு அதிர்ச்சியில உங்க காது மந்தமாயிடுச்சு அதனால சைபர் உங்க காலில் கேட்கல டாக்டர் சொன்னது 30 நாள் தான் நல்ல வேலை கடவுள் இதோடு விட்டாரு ஏண்டா உங்களுக்கு அடிக்கடி படலையே ஒண்ணு இல்லம்மா லேசான ஊமக்காயம் தான் வரும்போதே காத்துல உலந்து போச்சு ஆமா ஏது இந்த சைக்கிள் இந்த சைக்கிள் மேல மோதினதுனால எல்லாரும் அடிக்க வந்துட்டாங்க சோலையே 500 ரூபாய் கொடுத்து இத தூக்கிட்டு வந்துட்டமே ஏமாமா 100 தான கொடுத்தேன் முதல்ல 100 ரூபாய் தான் கொடுத்தேன் அப்புறம் எல்லாரும் அடிக்க வரும்போது 400 ரூபாய் கொடுத்தேன் அத நீங்க எல்லாம் கவனிக்கவே இல்ல ஆக மொத்தம் 500 ஆமா 500 ரூபாய் கொடுத்துரு 500 என்னங்க 5000 மே கொடுத்தா நான் கவலைப்பட மாட்டேன் என் புள்ளைங்க பழச்சதே போதும் சீக்கிரமா சாப்பிட வாங்க ஆமா வாங்க 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 அந்த பணத்துல 250 வெட்டுங்க ஏண்டா பணத்துல மட்டும் பாதி உங்களுக்கு தண்டனை முழுசா எனக்க கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டீங்க மூணு பெண்களையும் அழைச்சிட்டு புறப்பட தயாரா இருக்க சிங்கப்பூர் வந்த உடனே பாக்கி 3 லட்சம் ரூபாய் உடனடியா கொடுக்கணும் ஓகே ஏய் ஃளைட்டுக்கு நேரமா சண்டி சீக்கிரம் ரெடியா இருங்க இன்னைக்கு தாண்டி நமக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பம் உண்மையிலே திருப்பம் தாமா உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தரதா சொல்லி விலைக்கே வித்துட்டாரு என்ன சொல்றீங்க ஆமா இப்பதான் அவன் போன்ல பேசினதை கேட்டு வர அவன் ஒரு பயங்கரமான அயோகி இது என் காதலியோட போட்டோ நான் அவளை உயிருக்குயிரா நேசிச்சேன் என் கூட டிஸ்கோ ஆடிட்டு இருந்தா எனக்கு தெரியாமலே அவளை வெளிநாட்டுல கொண்டு வித்துட்டான் அவன பழி வாங்கறதுக்காகத்தான் இன்னும் அவங்க கூட இருந்துகிட்டு இருக்கேன் இதுல வண்டியில இவங்க மூணு பேரை நீ ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து
நடந்ததை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ஓகே எஸ் சார். சரியா. அம்மா அம்மா உரக்க கூவும் மச்சான். அம்மா அம்மா நீங்களா இங்க இருக்கிற வந்தீங்க? ஏய் நம்மகிட்ட பிராடு வேலை பண்ணி உதார வேலை காமிச்சிக்கிட்டு இருக்கியா? யார் நீங்களா சந்திரா? யாரு இவங்க? அம்மா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி. ஓ நம்ம கையில கமால் வேலை காத்துக்கிட்டு இருக்கியா? சுமாரியா நீ தான் முதலாளி அம்மாவா? ஆமா. இந்த ஆளுக்கு நீ தான் சம்பளம் கொடுக்குறியா? பின்னையா குடுக்கறேன். ஏமா நல்ல நோட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏமா இந்த கள்ள நோட்டு கொடுத்தா உன் டிரைவர் கொடுத்த நோட்டை சாரைய கடையில கொடுத்தனா என்ற சோமாரி கேப் மாரி ஐயா இது கள்ள நோட்டுறான்னு சொல்லி என் மூஞ்சில உட்டஞ்சிட்டாமா? எனக்கு ஒரே அம்மான புடிச்சு ஐயா. இந்தாமா நாங்க பொம்பளை பொறுக்கிங்கதான் குடிகாரங்கதான் சூதாடிங்கதான் திருடங்கிதான் ஏன் இன்னும் என்னென்ன ஐயத்தனம் இருக்கா அதெல்லாம் செய்யறவங்க தான். ஆனா கவர்மெண்ட்டுக்கு போட்டியா மட்டும் நாங்க நோட்டு அடிக்க மாட்டோம். ஏன் மானசே? சரி இந்த 100 ரூபாய் நோட்டை பாருங்க. இந்த கொலாப்பட்ட சோமாரி இருக்கானே என் சைக்கிள் ஆக்சிடென்ட் பண்ணிக்கினு ஒரு கள்ள நோட்டை கொடுத்துட்டு என் சைக்கிள் தூக்கி வந்துட்டாமா? ஒரு நோட்டு கொடுத்தாரா இல்ல அஞ்சு நோட்டு கொடுத்தாரா? அப்ப நீ நிறைய அடிச்சு கொடுத்துருப்பியா? ஏண்டா கைத ஒரு நோட்டு தான கொடுத்தேன் எங்கடா சொல்றா? முதல்ல சைக்கிள் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. அது எப்படிமா? மரியாதையா போக போறீங்களா இல்ல நான் போலீஸ் போன் பண்ணுமா? நீ பெரிய மனுஷன் சொன்னா போலீஸ் சொல்றீங்க. சைக்கிள் மட்டும் தான் சைக்கிள். ஐயா ஐயா வந்துரு. சந்திரா வா. ஆக்சிடென்ட் நடந்ததா? இல்லம்மா. இது புத்தூர் கட்டா? இல்லம்மா உள்ளூர் கட்டு. 500 ரூபாய் பணத்தை எடு. 250 ரூபாய் தான் இருக்கு மீதி. நானும் நானே இஷ்டம் பாதியை பங்கு போட்டு உங்க பசங்களுக்கே கொடுத்துட்டேன். ஏண்டா எப்பேற்பட்ட விஷயத்திலயும் உஷாரா இருக்கவனா? அப்படிப்பட்ட என்னையே முட்டாளாக்கிட்டீங்க. என்ன உங்க மேல வச்சிருக்க பாசத்தினால ஏமாந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போகடா வெளிய. ஜோதி ஜோதி பாவம் சின்ன பசங்க தெரியாத்தனமா தப்பு பண்ணிட்டானுங்க. இனிமே பண்ண மாட்டானுங்க. இந்த உருதை மட்டும் அடிச்சிரு பிளீஸ். போங்கடா உள்ள போங்கடா உள்ள. சந்திரா அம்மா இனிமே இந்த வீட்டுல உனக்கு வேலை கிடையாது. ஜோதி இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரே மரியாதை என் சொந்தக்கார ஒருத்தன் வேலையில் இருக்கிறதான். அப்புறம் இஷ்டம். போய் வேலையை பாரு. வாங்க என்ன பெற்றவங்க எனக்கும் சேர்த்து வச்ச ஒரே ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதான். இது பாருங்க அந்த சம்பந்தம் அவன் பணபலத்தை வச்சு சீக்கிரம் வெளியே வந்துருவான். வெளியே வந்தான்னா உங்களை பழி வாங்க விடமாட்டான். அதனால நீங்க சீக்கிரம் உங்க ஊர் போயிடுங்க. ஐயோ அங்க ஆதரவு இல்லாம தானே நாங்க இங்க வந்தோம். ஆதரவு இல்லையா? வண்டி நிறுத்தா. அன்னைக்கு டிஸ்கோ ஆன பொண்ணுங்க இன்னைக்கு பூ வைக்கிறாங்கடா. என்னன்னு விசாரிச்சு பாப்போம். வாங்கடா கமா. ஆஹா நடமாடும் பூக்கடை வெரி குட். ஆமா நீங்க டிஸ்கோ ராணிங்க தானே? எப்ப நடமாடும் பூக்கடையா மாறினீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க கலைய கலையா ரசிக்கிறது இல்ல அதான் தொழில மாத்திக்கிட்டோம். இதுவும் நல்ல தொழில் தான். அத உங்ககிட்ட கேக்கல. 5 பைசா கஜம். 1 ரூபாய் 50 காசு குட். மீட்டர் 2 ரூபாய். அடேங்க அப்பா மாடர்ன் டிரஸ் போட்டுதா வேலை கூட தான் இருக்குமா? கொஞ்சம் குறைச்சிங்களே. டிரஸ்ஸையா? இல்ல மாமா பூவோட விலைய. அதெல்லாம் முடியாது. வேணும்னா வாங்குங்க இல்லனா எடுத்து காலி பண்ணுங்க. வியாபாரத்துல கோவச்சுக்காதம்மா. ஒரு 6 மணம் கொடு. எதுக்கு மாமா 6 மணம்? உங்களுக்கு தான் ஆளுக்கு 2 மணம் தலையில சுத்திக்கிங்க. மாமா நாங்க என்ன முடியா வளர்த்திருக்கோம். ஒரு மணம் வாங்குங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி காதுல வச்சுக்கிறோம். டேய் காதுல இருக்கடா கையில சுத்தி கூடாதா? எதுல வேணாலும் சுத்திக்க ஓ இஷ்டம். இது சரிப்பட்டு வராது. வண்டிய தள்ளுங்கடி. அவசரப்படாங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணலாமா? முதல்ல சாம்பிளுக்கு ஒரு மழை பூ கொடுங்க. சரி இது என்ன ஒரு மழமா? பாதி மழம் தான் இருக்கு. நீங்க பணமற்ற பாதி உயரம் இருப்பீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கத்திரிக்காய் கைகால் முடிச்ச மாதிரி புள்ளமா இருப்பீங்க. நீங்க அளந்து கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோமா? இந்தயா நாங்க வேலை பண்ணது எங்க கைக்கு தான். இந்த பாரு என் கைக்கு அளந்து கொடுத்ததா கொடுங்க இல்லன்னா எனக்கு இந்த பூவை தேவையில்ல நீங்களே வச்சுங்க. வாங்கடா போங்கடி நீங்களும் உங்க பூவம். மூஞ்சி முகர கட்டியும் பாரு. அறுத்த பூவையே நாங்க திரும்பி வாங்குறது இல்ல. நீங்க கத்தக்கி வேற போடுறீங்களா? மரியாதையை காசு கொடுத்துருக்கோங்க. முடியாது என்னடி பண்ணுவேன். காசு வாங்காம உங்களை இந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டோம். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? மரியாதையா வழிய விட போறீங்களா இல்லையா? முடியாதையா? முடியாதா? அதுக்கு வேற ஆள பாருங்கடே வாங்கடா. என்ன எல்லாம் பேசாம வாய மூடி நிக்கிறீங்க?
இது அந்த கேஸ் போடுறாரு நரங்க டேசனுக்கு டேசனுக்கா இவர் போலீஸ் சரி பேசாதயா எல்லாம் நரங்க டேசனுக்கு அட நீங்க ஒன்னு சார் அப்படினா இது எங்க குடும்ப சண்டை சார் ஓஹோ தமிழ் தயாரா ஆமா அது தான் தமிழ்ல சொன்னா இது எங்களுக்கு புரியாம போச்சே இது புரிஞ்சா தான் இந்த நேர இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பீங்களே இந்த பாருமா உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்ல வச்சீங்க இந்த மாதிரி ரோட்டுக்கு எல்லாம் வராதீங்க தெரு தெருவா பெரிய தொல்லையா போச்சு வாயோ வாயா சிவாரசில வேலைக்கு சேர்ந்தவங்க போல இருக்கு அப்பா டேய் கங்கா நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நமக்குள்ள இருக்குற சண்டை பாத்த குடுத்துறா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது வண்ணமயிலும் வானவில்லும் பெண்ணுருவில் வந்து ஆடுது அது கண்ணிலே சுகம் தேடுது சுகம் தேடுது வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் அழகு மிஞ்சும் அதில்
இன்பம் வந்து கொஞ்சம் வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது வண்ணமயிலும் வானவில்லும் பெண்ணுருவில் வந்து ஆடுது யாருக்கு வேணும் இந்த ஓட்ட போதும் இதை வச்சு இந்த உலகத்தையே பார்க்கலாம் என்னங்க என்ன 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 அதுல என்ன ஓட்ட அது அது வந்து வண்டு கிண்டு குறைஞ்சிருக்கும் வண்டு குறைதா இல்ல மண்டு குறைஞ்சதா என்ன நீ புருஷனையே மரியாதை எல்லாம் பேசுற என்னமோ நீ சொல்றத பார்த்தா அந்த ஓட்டையை நான் தான் போட்டு அது வழியா ரோட்ல வர போற பொண்ணுகளை சைக்கடிக்கிற மாதிரி பேசுற நான் அப்படி சொல்லலையே இல்ல நீ அத மனசு வச்சுட்டா பேசுற இதோ பார் ஜோதி பெரிய கொள்ளக்காரன் அந்த வால்மீகி தான் பின்னாடி ராமாயணம் எழுதினார் தாசி விலே கதியா இருந்த அருணகிரி தான் திருந்தி திருப்புகள் எழுதினார் இதோ பார் கெட்டவனா இருந்தானா நல்லவனா மாறவே கூடாதா என் புருஷன் நல்லவரா மாறிருந்தா அதை விட வேற எனக்கு என்னங்க பாக்கியம் வேணும் என்ன இப்பவே ஆபீஸ்க்கு அனுப்பி வை நான் எவ்வளவு திறமையா ஆபீஸ் நடத்துறேன்னு பாரு உங்க திறமையை நான் இன்னைக்குமே சந்தேகப்படலையே பின்ன பொம்பளை அது இது பின்னாடியே போயும்னு பாக்குறியா ஜோதி அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு இப்ப நான் உத்தம நல்லவன் திருந்தினவன் இத பார் நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற இந்த வயசுக்கு அப்புறமா நான் தெரிஞ்சலன்னா நல்ல மனுஷனா என்னங்க பின்னால ஒடுமில்ல அது அறிக்கை சொரிஞ்சுக்கிட்டேன் இத பாருங்க உங்களை நான் நம்புறேன் இன்னைக்கு நீங்க ஆபீஸுக்கு போலாம் இப்பவே போறேன் என் ஜோதினா ஜோதிதான் நான் வரட்டுமா போயிட்டு வாங்க சார் நீங்களா அதுதே வா 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 உங்கள இந்த சீட்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த சீட்டை மறுபடி நான் போராடி பிடிச்சதே உனக்காக தான் இப்ப யாரா வரதுக்குள்ள நீ எம்பிட்டுக்குள்ள போய் போ என்ன சார் போங்கறேன் கங்கிராட்டேஷன் டாரி थैंक यू थैंक यू அப்பா கூப்டன் சார் ஆமா இனிமே நீங்க அந்த கிழவனுக்கு வேலை செய்ய வேண்டியது இல்ல ஆல் இன் ஆல் அப்பாதான் அப்போ இனிமே அம்மா ஆபீஸ் வர மாட்டாங்க நிச்சயமா வர மாட்டாங்க வெரி குட் அப்பாடா இனிமே நமக்கு விடுதலை இந்த விடுதலை நீடிச்சிருக்கணும்னா நான் சொன்னபடி எல்லாம் நீங்க கேட்கணும் அப்பா தப்பா சொன்னா கூட தப்பாம கேப்போம் என் பசங்களை நானே அப்படி கெடுத்துருவேனா கங்கா நீ ரேஸ் கோர்ஸுக்கு போய் நான் குறிச்சு கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ல இந்த பணத்தை கட்டுற சீக்கிரம் போ ஜாக்பாட்டோட வரேன் டாடி சுரேஷ் நீ என்ன செய்யற இந்த நாற்கால உட்கார்ந்து எனக்கு வர போன் எல்லாம் அட் பண்ற போன் பண்றவங்க கிட்ட அப்பா முக்கியமான வேலையை போயிருக்காரு வரத்துக்கு நேரமாகும் சொல்றேன் ஓகே டாடி அப்பா தலைய வலிக்குதே நான் அமிர்தாஞ்சி தேய்ச்சிக்கிட்டு இந்த ரூபம் ரெஸ்ட் எடுத்து வந்துறேன் அப்பா நானு நீ நீ என்ன பண்ற உன் சீட்ல உட்கார்ந்து இவங்க சீட்ல அவங்க செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து செய்யற போ டே பாண்டியா அந்த கரவனை மட்டும் இந்த ரூமுக்குள்ள விட்டுறாத டேஞ்சரா போயிடும் ஓகே டாடி நான் பாத்துக்கிறேன் அமிர்தாஞ்சி தேய்ச்சி வந்துறேன் அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் அப்பா அமிர்தாஞ்சி தான் தேய்ச்சிட்டு அப்பா முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு அப்பாவுக்கு இந்த பொண்ணை அறிமுகப்படுத்தலான்னு வந்த
அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினா தம்பிக்கு அறிமுகப்படுத்தினா எல்லாம் ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்ல. இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை இது ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கும். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாலும் கேக்கும். ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க, இந்தாங்க பொண்ணோட அட்ரஸ், எப்ப வேணாலும் சந்திக்கலாம். நான் வரட்டுமா? வரேங்க. பாய். யாருடா போன எடுத்து கீழே வச்சது? போனா நாயிலமா? எனக்கு தெரியாதுமா. தெரியா பை. அப்பா எங்கடா? அப்பா 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 பார்க்க தான் நான் இங்க வந்தேமா. அப்பா தான் பார்க்க வந்தியா? சரி சரி, உன் சீட்டுக்கு போ. யாருமே இல்ல, வா வா. நில்லுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு நிச்சயமா போகவே மாட்டேன்மா, போகவே மாட்டேன். அது ரொம்ப ஊர்வசி மேலகாரே. நீங்க ஜெயலலிதாவா? சரோஜா தேவியா? நீங்க தான் எங்களை பார்த்து அசந்து போய் நின்றீங்க. நாங்க அசந்து நிக்கிற அளவுக்கு நீங்க ஒண்ணு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி இல்ல. ஏண்டி அவங்க கிட்ட வீணா வம்புக்கு போற? நானா? இவங்க தாண்டி வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்த மூணு பேர்ல இவளுக்கு தாண்ட வாய் நீளம். முதல்ல இவள் அடக்கணும். டேய் பொண்ணுங்கன்னா பேயே இறங்கும். கொஞ்சம் இறக்கம் காட்டுகடா. அப்போ இறக்கப்படுவோங்கிற. ஆமாண்டா, ஓகே இறக்கப்பட்டுருவோம். மேடம் உங்க நட்டமாட்டம் பூக்கட்டைக்கு என்னாச்சு? அட போயா, அத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்கடி. இந்த ரோஸ் தான் ரொம்ப சிலுத்துக்குறா. இவளை கவனிக்க முடியாதல கவனிச்சுக்கிறேன். ஏய் ஷாஜகான் பாட்டா, ஏய் போடா. ஏண்டி எதுக்குடி அங்க மேல இப்படி எரிஞ்சு விழற? அவங்கள பார்த்தா பணத்தார பசங்க மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணு இல்ல, அவங்கள அப்படியே லவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலான்னுதான். ஆ, ஏன் லவ் இப்படி அலாலா நலையற? அதுக்கு இல்லடி, அந்த பாவி ஜெயில இருந்து வந்தா நம்மள எல்லாம் பழி வாங்கிடுவான். நீ சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா ஏன் கோயர் பண்ணா போகுது? ஓகே வாங்கடி. முதலாளி, மறுபடியும் நீங்க ஆபீஸுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஒரே நாள்ல உங்க பதவி பறி போனதும் என்னால தாங்கிக்க முடியல. உங்க நிலைமை 3D சினிமா படம் மாதிரி ஆகி போச்சு. கண்ணு கிட்ட வர்ற மாதிரி வருது, ஆனா வர மாட்டேங்க. யாய் நீ குடிச்சிருக்கியா? ராஸ்கல் நீ குடிச்சிருக்கியா? படமா நீ குடிச்சிருக்கியா? அதுக்காக ஏன் இப்படி திட்டுறீங்க? டேய் நீ குடிச்சதுக்கான திட்டடா, எனக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலையே, அதுக்காக திட்டுறேன். ஆஹா, எப்பேற்பட்ட முதலாளி, உங்களுக்கு நான் வாங்காம வருவனாச்சி. இந்த பழம் பொழிக்கும். என்ன பாட்டுலாம் பழமா இருக்கு? பாப்பா பாட்டு நீ படிக்கலையா? சீச்சி இந்த பழம் பொழிக்கும். பாத்துமா வர்றேன். என்ன சொல்லுங்க? நிஜமாவே செய்வியா? சத்தியமா செய்யறப்பா. என் மனசு கிடந்து ரொம்ப சஞ்சலப்படுது. அந்த சஞ்சலத்தை போக்கணும்னா ஒரு குவார்டர் பாட்டில் பிராந்தி வாங்கிட்டு வரியா? ஏப்பா குடிக்கிறது தப்பு இல்லையா? குடிக்கிறது தப்புன்னு யாரா சொன்ன? சுகம்னு ஒண்ணு இருக்கே அது இதுல தாண்டா இருக்கு. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கே அதுவும் இதுல தாண்டா இருக்கு. டே இதெல்லாம் சொன்னா புரியாதுரா, அனுபவிச்சு பார்த்தா தாண்டா தெரியும். டே போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வரப்பா.
இந்தா ஆஃப் பாட்டில் பிராந்தி கொடுங்க. ஐயே நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போய் பிடிங்க மாமா. ஆனா சீக்கிரமா வாங்க. இங்கிலாந்துல பிறந்தது, இது இத்தாலியில பிறந்தது, இது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு கிராஸ்ல பிறந்தது, இதுதான் ஜெயிக்கும். காருக்கு தண்ணி கட்டணும். எங்க மாமா சீக்கிரமா வாங்க. இந்தா இத நீ ஊத்திக்க, இத காருக்கு ஊத்துறேன். ஆமா ஊருகா இருக்குல்ல தொட்டு நக்கிக்க, போதையில ஒண்ணும் தெரியாதுடா. இந்த பாரு திருக்குறள் புத்தகம் கையுமா வர்றான். அடப்பாவி சதா பாட்டில் கையுமா எழுறியா? நம்ம குடும்ப கௌரவம் என்னடா வருது? அடப்பாவி எப்ப பார்த்தாலும் ரேசு புஸ்தகம் கையுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கியே, நம்ம குடும்ப கௌரவம் என்னடா ஆகுறது? ஏண்டா சதா பொண்ணு பிரேட சுத்திட்டு இருக்கியே, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? கரெக்ட், நீ குடிகாரன் ஆயிட்ட, இவன் பொம்பளை பொறுக்கி ஆயிட்டான். குடிச்சா உடம்பு கிடும், பொம்பளை பின்னால போனா பேர் கிடும். இது அப்படி இல்ல வியாபாரம். என்னடா சொல்ற, அன்னைக்கு அப்பா 5000 ரூபாய் கட்ட சொன்னாருல்ல, அது கோவிந்தா. நான் 500 ரூபாய் கட்டினேன், அதுக்கு 5000 ரூபாய் அடிச்சேன். இன்னைக்கு 5000 ரூபாய் கட்ட போறேன், அது என்ன ஆகும் தெரியுமா? கோவிந்தா ஆகும். அடா அது இல்லமா, ஐயா இன்னைக்கு பெரிய அளவுல ஜாக்பாட் அடிக்க போறாரு, நீங்க எல்லாம் வந்து என்ன கெஞ்ச போறீங்க. அடாடா உங்க அப்பா நல்லா ட்ரைனிங் கொடுத்திருக்காரு, எங்க மிஸ் ஆயிருங்களோன்னு பார்த்தேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கீங்க, இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு நிகர் உங்க அப்பா தான். அவர் போடாத தண்ணியா, பாக்காத பொம்பளையா, ஆடாத ரேசா. மாமா மாப்ள முதல்ல நிர்வாகம் எங்க எங்க அப்பாவையே மிஞ்சி காட்டுறோமா இல்லையான்னு பாருங்க. டேய் தண்ணி வண்டி வண்டி ஏறா. இந்த பிடிச்சுக்க, சீக்கிரம் என்ன வண்டி ஆடுது. நானேதான் இத்தனை நாள முன்னால போட்டு காசு வாங்குவே, இன்னைக்கு பின்னால போட்டு காசு வாங்குறியா? சத்தியமா இப்ப திரும்பி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க வேணும்னே இடிச்சீங்க, மரியாதையா காசை கொடுத்துருங்க. இது வாடகை சைக்கிள். யோ நாங்க என்ன வேணுட்டு வந்து முதலமா? அப்ப நான் வேணும்னு வந்து முதலனா? ஐயா ஐயா நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. காரணம் சைக்கிள் கொண்டு போட்டு இவர காசு வாங்கினாரா இல்லையான்னு கேளுங்க. குசு வந்துருக்கான். ஊதுவமா? ஊதி பாக்குறதுக்கு இது என்ன நாதசுரமா? யோ உண்மையை சொல்லு, அன்னைக்கு இதே மாதிரி போட்டு காசு வாங்கின? அன்னைக்கு என்னமோ நான் தாங்க சைக்கிள் போட்டேன், ஆனா இன்னைக்கு இவங்க தான் வந்து போதுனாங்க. பார்ட்டிகளா பொதுமக்களே, இப்படி போட்டவன் சும்மா விடலாமா? இவனுக்கு இதே பாப்பா போச்சா? என்னம்மா புது பொண்ணுங்களா, வசதிகள்லாம் எப்படி? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. இங்க ஒரு குறையும் இல்லைங்க, ஆனா சில விஷயத்துலதான் அத்தை ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயத்துல அத்தை ஒத்து போக மாட்டேன்றாங்க? நாங்கள காஷ்மீர் போகணும்னு சொன்னோம், அத்தை பட்டுன்னு வேண்டாம் சொல்லிட்டாங்க. நான் தானம்மா, நம்ம ஊர்ல கோயில் குளம் பார்க்க வேண்டியது எத்தனை இருக்கு. என்னது கோவில் குளமா? ஏங்க உங்க வயசையும் வச்சு பேசுறீங்களே, எங்க வயசையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தாமா சொல்றேன், நம்ம வீட்டுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்க, அத போய் கும்பிட்டு வாங்க, அப்பதான் நாம எல்லாரும் நல்லா இருப்போம். ஐயே அத்தையே பரவாயில்ல போல இருக்க. ஆமாண்டி ஐயா பெரியவரே, உங்க வேலையை பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. என்னது போய்கிட்டே இருங்க? வா என்னங்கடி, யாருகிட்ட என்ன பேசணுங்கறதே இல்லையா? இப்ப சொல்றேன், அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க, இப்ப வந்துடுறேன். என்னடி இது, இந்த வீட்டுல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்காமே? அப்படின்னா அதை தாண்டி நானும் ஆழமா யோசிக்கிறேன். இந்த முத்தாளம்மா இருக்காளே ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நம்பின உங்களை கைவிட மாட்டான். அதே மாதிரி யாராவது ஏதாவது தப்பு பண்ணா அவங்களை தண்டிக்காமலும் விட மாட்டான். போய் சொன்னா கூட தண்டிச்சிடுவாளா? ஆமாம்மா. அப்படி ஏதாவது உங்க அனுபவத்துல நடந்ததா? அம்மா!
அம்மா கோவில் சம்பந்தமா குருக்கு உங்க கிட்ட ஏதோ தனியா பேசணுமா அது அங்க இருக்காரு உங்களை வர சொன்னாரு இதோ வந்துடுறேன் சகோதரிகளே சௌக்கியமா சௌக்கியமா இருக்கோ நீங்க இப்படியே சௌக்கியமா இருக்கணும்னா உங்களை வெளிநாடு அனுப்புறதுக்காக செலவு பண்ண 5 லட்சம் ரூபாய் மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க நீ அக்கா தங்கச்சின்னு போய் சொல்லி சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே அது உங்க மாமியாட்ட சொல்லட்டுமா நீங்க என்ன மிரட்டினாலும் சரி எங்க கிட்ட பணம் இல்ல பணம் இல்லனா பரவாயில்லை கழுத்துல இருக்க நெக்லஸ கழட்டி கொடுங்க எங்க உயிரே போனாலும் சரி எங்களுக்கு வாழ்வு கொடுத்த வீட்டுக்கு நாங்க துரோகம் செய்ய மாட்டோம் ஓ நீங்க இப்படி விசுவாசமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா எனக்கு சேர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணாம விட மாட்டேன் நான் இனிமே உங்களை தேடி வர மாட்டேன் பணம் என்ன தேடி வரணும் ஜீவா நியாயமா பார்த்த நாம ஏதாவது உனக்கு கொடுக்கணும்டி ஏனா ஒரு காலத்துல நம்மள ஆதரிச்சவனாச்சே யோசிப்பண்டி சரி அத்த வராங்க என்னதே குருக்கள பாத்துட்டீங்களா பார்க்க வேண்டியத பார்த்துட்டேன் கேட்க வேண்டியது அக்கோட பார்த்தா நான் தீந்தேன் பார் இத கொண்டு போய் உன் ரூம்ல வெச்சி சின்ன கிளாஸ்ல நிறைய ஊத்தி கொக்கோ கோலா மாதிரி கொண்டு வா நான் மெதுவா குடிச்சிக்கிறேன் டேய் சீக்கிரம் வாடா சரி டேடி சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு அது இதல தான்டா இருக்கு சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு அது இதல தான்டா இருக்கு டேய் இதெல்லாம் சொன்னா புரியாதுடா அனுபவிச்சு பார்த்தா தான்டா தெரியும் நம்ம தம்பி பாண்டியனை பார்க்க கூடாத இடத்துல பார்த்தேன் பார்க்க கூடாதுமா ஒயின் ஷாப்ல இருந்து பிராண்டி வாங்கிட்டு வந்துச்சு ஜவாது மேடையிட்டு பகரைய பந்தலிட்டு தவாலை காலடத்து ஜவாரி மேடையிடு ஐயா என்ன தைரியம் இருந்த அந்த காரியத்தை செய்வேன் எந்த கொடுமை இந்த வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு வருதுன்னா எனக்கு அப்படி ஒரு பிள்ளை தேவையில்லை செத்து தொலை சின்ன பையனை ஏன் போட்டு இப்படி அடிக்கிற விடுங்க கைய யாரிடா உனக்கு இந்த தைரியம் கொடுத்தா சொல்லிடா அப்பா அப்பாவா அப்பான்னு சொல்லாதடா உன் நான் கழுகி போயிடும் அவர் எல்லா வகையிலும் பெரிய மனுஷன்டா அவரோட நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் அவரை பத்தி எனக்கு தெரியாத உத்தமருடா உத்தமரு ஜோதி நீ என்னமோ நினைச்சிட்டு எதையோ பேசுற என்ன இருந்தாலும் அவன் தலைக்கு மேல வளர்ந்த பையன் அவன் இப்படி நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது என்னங்க செய்யறது அம்மா பசங்கள்லாம் இப்படி ஆயிடுச்ச ஐயா இந்த பசங்களுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வர்ற பொண்ணுங்களாவது உங்களை கண்டிக்க மாட்டாங்களா இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா நல்ல யோசனை தான் அக்கா தங்கச்சிகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த பசங்க அப்படி இப்படி போனாலும் அவங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்திடுவாங்கம்மா உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நல்லதுமா லூசுங்கடி அமண்டி இந்த பேட்டுக்குள்ள இருக்க போறாங்க வாங்க போய் விசாரிப்போம் இருக்கட்டும் நீங்களா என்ன வேணும் ஒண்ணு இல்ல சார் இந்த பொண்ணுக்கு எனக்கும் ஒரு பந்தயம் யாரு டிரஸ் கம்மியா போறதுன்னா அது இல்ல சார் வேற ஒண்ணு அது நீங்க தான் டீச்சர் இருந்தா இந்த பேக்கரி உனக்கு நான் சொல்றேன் நான் இல்லங்கிற இந்த பொண்ணு சொல்றதான் கரெக்ட் அவங்க மூணு பேரும் முதலாளி இல்ல அவங்க அம்மா தான் முதலாளி அப்புறம் நான் சொல்றேன் அவங்க மூணு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் இல்லங்கற நீ சொல்றதான் கரெக்ட் அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது ஏன்னா அவங்க மூணு பேருக்கும் ஒரே வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சி வேணுமா ஒரே வயிறு கிடைக்குமா அக்கா தங்கச்சிகளை வேணுமா சார் இந்த ஃபேக்டரியில எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல யாரத்தை காலி பண்ணுங்க
சார். இந்தாங்க சார். சார், இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை கிடைச்சதும் ஒரு மாசம் சம்பளத்துக்கு முழுசா கொடுத்துடுறோம். அப்படியா? வழிதானே கிடைச்சிருச்சு. எங்க முதலாளி அம்மா ரொம்ப இறக்கப்பட்டவங்க. ஏழை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனடியா உங்களுக்கு ஒரு வேலை. ஆரம் சத்தம் கேக்குது, முதலாளி அம்மா வந்துட்டாங்க, இங்க இருந்தே எழுங்க. கமான் யார் நீங்க? 10 ரூபாய் கொடுத்துங்க. நாங்க ஏழைங்க ஏழைங்க. என்ன வேணும்? ஒரு வேளைங்க வேளைங்க. சரி சரி உள்ள வாங்க. உள்ள நுழைங்க நுழைங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்களை எல்லாம் பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியலீங்க. இந்த காலத்துல நாகரிகமா டிரஸ் பண்ணிட்டு போலேனா யாரும் பேச கூட மாட்டேங்கறாங்கமா. அதுவும் கரெக்ட் தான். நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வரீங்க? நாங்க வெளியூருங்க. மூணு பேருமே அக்கா தங்கச்சிங்க. அக்கா தங்கச்சிங்களா? ஆமாங்க. ஒரு தாய் பெத்த பிள்ளைங்க. அண்ணா அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்க. நாங்க அனாதை ஆயிட்டோம். ஆமா, நீங்க எல்லாரும் எங்க தங்கிருக்கீங்க? கூட பிறந்த சகோதரி மாதிரி ஒருத்தர் ஆதரிச்சு எங்களுக்கு தங்க இடம் கொடுத்திருக்காருமா. ஈஸ்வரன் கோயில் நம்பர் 24ங்க. சரி, இப்ப வேலை காலி இல்ல. இருக்கும்போது நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கமா. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கமா. இல்லன்னு சொல்லி வெளிய அனுப்பிட்டீங்கன்னா நேரா நாங்க சமுத்திரத்துக்கு தான் போவோம். என்னம்மா இது, உங்களோட தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. வேலையை நான் உண்டாக்கிடுறோம். அது எப்படி? சிம்பிள் மேடம். உங்க கம்பெனி பார் ஷாப் 100 கொடுங்க, நாங்க கடை கடையா போய் வித்துட்டு வந்துடுறோம். அப்படி விக்கலனா எங்களை வேலையை விட்டு நீக்கிடுங்க. ஆமாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. வெரி குட், உங்களுடைய தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். நாளைக்கு ஏற்பாடு பண்றேன், இப்ப போயிட்டு வாங்க. இதே மாதிரி ஒரு சோப்பு திருடிட்டு ஓடிட்டா சார். எதுக்காமா தங்கத்தை போய் கொடுத்த மாதிரி கத்துன? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த சோப்பு தங்கத்தை விட மேலானது. எப்படின்னு கேக்குறீங்களா? இதுவரைக்கும் நீங்க துணிக்கு ஒரு சோப்பு உடம்புக்கு ஒரு சோப்புன்னு தனித்தனியா வாங்கிருப்பீங்க. இனிமே நீங்க அப்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க சோப்பா வாங்கிட்டீங்கன்னா முன் பக்கம் தேய்த்தா உடம்பு, பின் பக்கம் தேய்த்தால் துணி. வெளிவாசிகள் விஷம் போல் ஏறி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கனமான புதிய கண்டுபிடிப்பு. 2-in-1 வாசனை மிகுந்தது, முறை நிறைந்தது, எத்தனை வருடங்கள் ஆனாலும் கரையாது, எவ்வளவு தேய்த்தாலும் அழுக்கும் போகாது, மற்ற சோப்புகள் போகாது. எங்கள் சோப்பு அழுக்கை அறவே அகற்றிவிடும். என்ன மாணிக்கண்ணே, ஒண்ணும் புரியலையே. இந்த சோப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கிய பிறகு இந்தியாவிலேயே முதல் மாடல் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கவர்ச்சி கண்ணி நீச்சல் உடையில் வந்து இந்த சோப்பை எப்படி உபயோகிப்பது என்பதை உங்களுக்கு செய்து காட்டுவாள். உண்மையிலே இந்த படம் நீச்சல் உடையில் வருமா? இங்க இருக்கிற சோப்பெல்லாம் விட்ட பிறகு கண்டிப்பா வரும். அப்படியே நான் சோப்பு குடுமா. என்னம்மா பேசாம இருக்கீங்க? அந்த பொண்ணை நீச்சல் உடையில வர சொல்லு. சந்தியா, நீ போய் நீச்சல் உடையில வாமா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நேத்துக்கு இதே மாதிரி நீச்சல் உடையில வந்தப்போ திடீர்னு போலீஸ் வந்து ஜனங்களையும் எங்களையும் மேல ஏத்திக்கிட்டு போயிட்டாங்க. அபராதம் கட்டிட்டு வெளியில வந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி போலீஸ் வந்தா நீங்களா எடுத்து நின்னு போறான்னு? ஐயோ, அத போலீஸ் போலீஸ் யாரும் ஓடாதீங்க, பின்னாடியே வேன் வருது, ஒழுங்கா வேன்ல ஏறணும். தெரிஞ்சுதா? டேய் மாணிக்கம், இன்னங்க என்னம்மா டிரெஸ்ஸுக்கே வாடகை 40 ரூபா ஆச்சு. சரி, என்ன 10 ரூபா குடுறி. நாடகத்துக்கு போனோம், கரெக்டுமா? வாங்கயா. வாங்கடி. எங்க கம்பெனி சொல் பண்ண ஃப்ராட் பண்ணி விக்கிறவங்களுக்கு தரமா கெட்டு போச்சு. அம்மா திரும்பி வரட்டும். உங்க சாதைய சொல்லி சீட்டை கிளிகள் கிழிச்சிடுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம், பிளீஸ். எதுக்காக பொய்யும் புரட்டும் சொல்லி சோப்பு வித்தீங்க? சோப்பு விக்கலன்னா உங்க அம்மா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டா உங்களை அடிக்கடி பார்க்க முடியுமா? எங்களை எதுக்கு நீங்க அடிக்கடி பார்க்கணும்? ஆம்பளையா பிறந்துட்டு இது கூட புரியலையா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. உங்க மூணு பேருக்கும் எங்க மூணு பேர் மேல ஒரு கண்ணு. அப்ப உங்களுக்கு எங்க மேல கண்ணு இல்லையா? யார் சொன்னது? உன்னை பார்த்த அன்னைக்கு நைட்டு கற்பனையில உன்னோட டுயட் பாடிட்டேனே. நீ சோப்பு விக்கும் போதே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல நான் உன்னை கற்பனையில பார்த்தேன்.
காதலிச்சிட்டேன். இவ்வளவு அல்பா கற்பனையிலே மிதக்கிறவனுங்க, நமக்கு இதெல்லாம் ஒத்துறாது. ஏன்னா நான் செயல் வர மதுரை வர பரம்பரை. ஆள இழுக்குது கண்ணுதான், அது என்ன மயக்குற பொண்ணுதான். ஆள இழுக்குது கண்ணுதான், அது என்ன மயக்குற பொண்ணுதான். அம்மாடு இடையோ கும்மாளம் போடுது. அம்மாடு இடையோ கும்மாளம் போடுது. ஆடுற ஆட்டம் அட்டகாசந்தான். பட்டாம் பூச்சியில பல விதம் இவ பட்டும் படாம ஒரு விதம். பட்டாம் பூச்சியில பல விதம் இவ பட்டும் படாம ஒரு விதம். ஆத்தாடி இவளொரு அதிசயம், அத ராத்திரிக்கு சொல்லுறே ரகசியம். ஆத்தாடி இவளொரு அதிசயம், அத ராத்திரிக்கு சொல்லுறே ரகசியம். என்ன மயக்குற பொண்ணுதான். அதில் சத்தம் கொஞ்சம் வரலாமா? முத்தம் ஒண்ணு தரலாமா? அதில் சத்தம் கொஞ்சம் வரலாமா? வருங்கால மனைவி, வருங்காலத்தில மனைவி, தற்காலம் நாங்க பாத்துக்கிறோம். We'll be right back.
ஏண்டி நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேறியா அனாதைங்களாச்சேன்னு வேலை கொடுத்தா எந்த தலையிலயே கை வைக்க பாக்குறீங்களா பணக்கார வீட்டு பசங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டா சொகுசா வாழலாம்னு திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா அம்மா அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன் உங்களால இந்த கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வந்தாலும் எனக்கு அது தேவையில்லை நீங்க வெளியே போலாம் அம்மா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்கடே எழுத வேணா இன்னொரு விஷயம் திருமாடியே அறிவு கேட்டவள நாங்க மூணு பேரும் சேர்ந்து உன்னை முட்டாளாக்கிட்டோம் எப்படின்னா நாங்க மூணு பேரும் அக்கா தங்கச்சியே இல்ல உன்னை ஏமாத்திட்டு வேலை வாங்கிட்டோம் நீ நினைச்சிட்டு இருக்க உன்னை யாரும் ஏமாத்த முடியாத உலகம் ஆபுத்திசாலின்னு இரக்கமற்ற அரக்கியே புருஷனை அடிமையாக்கி வச்சிருக்கும் அடங்கா பிடாரியே ராட்சசியே பெண்ணினத்தின் பேயே நீ ரோஷம் உள்ளவளா இருந்தா இந்த லெட்டரை பார்த்து உடனே தூக்கு போட்டுட்டு சாகணும் நாளைக்கே இந்த சோக செய்தியை எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கும் சந்தியா கையெழுத்து போடுங்கடி ஆஹா மங்களகரமான லெட்டர் மஞ்சள் தடவிதான் போடணும் குடிரி மஞ்சள போடுறி சொல்லமா உள்ள வாங்க என்ன அப்படி பாக்குறீங்க இல்லீங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் உங்க மூணு பேரிய மருமகளாக்கிக்கிறதுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம் நேத்துக்கு அம்மா மிரட்டுந்த பார்த்து பயந்துட்டீங்களா ஆமா பயப்படாதீங்க இவ மிரட்டினதே திடீர்னு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு மருமகளா வரவங்க அக்கா தங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டை கமிச்சா போதும் ஆபீஸ நான் கமிச்சுக்கிறேன் இப்ப பெரியவங்களை கூப்பிடுங்க தாம்பூலம் மாத்திக்குமோ நாங்க தான் அனாதங்க ஏற்கனவே செஞ்சுமே எங்களுக்கு இருக்கிறது சகோதரர் மாதிரி அவர் ஒருத்தர் தான் தம்பி இப்படி வந்து உட்காருங்க வெத்தலை பாக்க மாத்திக்கங்க தம்பி அவருக்கு வெத்தலை பாக்க கூட தொழிலதிபர் சக்கரவர்த்தியோட மூன்று மகன்களுக்கும் ஏமா உங்க அப்பா பேர் என்ன அப்பா பேர் நீ சொல்லடி ஐயோ நீ சொல்லடி மும்மூர்த்தி மும்மூர்த்தியா என்னது குருமூர்த்தி திருமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம் மும்மூர்த்தியாம என்ன பழைய காலத்து பேரா இதுவும் நல்லா தான் இருக்கு சரி மும்மூர்த்தியோட மூன்று பெண்களுக்கும் நிச்சயதார்த்தம் செய்து முடிக்கப்பட்டது வருகிற 27ஆம் தேதி கல்யாணம் தம்பி சரதானா ரொம்ப சந்தோஷங்க அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க முதல்ல அவரு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க ரெண்டு பேர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க நல்லா இருங்க தீர்காயசா இருங்க போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் நல்ல வேலை நமக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைக்கவே இல்லடி எவ்வளவு சீக்கிரம் அமைஞ்சதோ அவ்வளவு சீக்கிரம் போக போகுதுடி எனவே சொல்ற நாம எழுதி போட்ட லெட்டர்ல அவங்களை திட்டி தீத்தது இல்லாம நாம அக்கா தங்கச்சிங்க இல்ல அப்படிங்கிற ரகசியத்தை போட்டு உடைச்சோம் ஞாபகம் இருக்கா ஆமாண்டி அந்த லெட்டர் நாளைக்கு அவங்க கையில கிடைக்க போகுது நம்ம மேரேஜ் கேன்சல் ஆக போகுது அப்படி சொல்லாதீங்க சார் நாங்க அன்பளிப்பா ஒரு சின்ன தொகை குடுக்கறோம் அந்த லெட்டர் குடுத்துருங்க சார் அன்பளிப்பா இங்க சார் பொண்ணுங்களா நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன் இதுவரைக்கும் எந்த விதமான ரிமார்க்கும் இல்லாம வாழ்ந்துட்டேன் கடைசி காலத்துல எனக்கு இப்படி ஒரு கட்டரையர் தேவையா அப்படி இல்ல சொல்லாதீங்க சார் வாங்கிக்கங்க சார் வாங்கிக்கணுமா சரி அப்படியே வாங்கிக்கிறதாகவே வச்சுக்கோ இத வச்சுக்கிட்டு ஒரு எஸ்டேட் வாங்க முடியுமா அட்லீஸ்ட் ஒரு வீடு தான் கட்ட முடியுமா பண்ணிடுங்கப்பா மஞ்சள் வேற தடவை இருக்கு என்னம்மா என்னமா நல்ல விஷயம் தானே
मर्याद दृष्टि नैच இருங்க நான் டெட்டால் போட்டு குளிச்சிட்டு வந்தறேன் உன் குழந்தை எப்படிமா கீழே போட்டு போறேன் அது எப்படியாவது வளரட்டும் நாம நேத்து மாதிரி காஷ்மீர் டார்ஜிலிங் அங்கங்கன ஹனிமூன் போக முடியாது ஏன் இப்படி சொல்றீங்க எங்க அம்மா எங்கயே அனுப்ப மாட்டாங்க ஏதாவது கேட்டாக்க உபதேசம் பண்ணி கழுத்து அறுத்துவாங்க கவலையே படாதீங்க உங்க ஆசையை அத்தை கிட்ட சொல்லி நான் நிறைவேற்ற முயற்சி பண்றேன் எங்க எனக்கு ஒரு ஆசை ஆசையா என்ன ஆசை சொல்லு நிறைவேற்றிறேன் வழக்கமா நடக்கிற முதலீடு மாதிரி இல்லாம நாம ஒரு புரட்சி செய்வோமா புரட்சியா என்ன சொல்ற நான் மாப்பிள மாதிரி உட்கார்ந்துக்கு வேணா நீங்க பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுகிட்டு பால் தருவீங்களா தரீங்களா நல்ல ஐடியா சரி இப்போ நீ மாப்பிள மாதிரி உட்கார் இப்போ நான் பொண்ணு என்னங்க என்னங்க பால் சாப்பிடுங்க என்னங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க ஐயோ என்னங்க இது நீ தான மாப்பிள மாதிரி நடந்துக்கறேன்னு சொன்னே அதுக்காக அப்ப நான் மாப்பிள மாதிரி நடந்துக்கட்டுமா ஓகே லைட் ஆ வண்ணமலர் பூங்கொடியே வண்டாடும் தேன்குளமே வண்ணமலர் பூங்கொடியே வண்டாடும் தேன்குளமே இளந்தளிர் மேலே இன்பம் தரும் பெண்ணமுதே இளந்தளிர் மேலே இன்பம் தரும் பெண்ணமுதே வண்ணமலர் சுவைப்பதற்கு நாணம் தடை போடுவதோ
இளம் தளிர் மேலே இன்பம் தரும் பெண்ணமுதே வண்டமலர் பூங்கொடியே. என்னை இழுக்குதடி கையுறவில் மறக்க காந்தம் என்னை இழுக்குதடி காதலின்பம் பெருகி வர கருவி சொருகுதம்மா வண்டமலர் தூங்கொடியே வளர்ந்தாடும் தேன் குளமே இளந்தளிர் மேலே இன்பம் தரும் பெண்ணமுதே வண்ணமலர் பூங்கொடியை வந்து வந்து தேடுதம்மா எண்ணி எண்ணி நான் மகிழ இந்த சுகம் பொங்குதம்மா. மகேந்திரா 5000 வில்லியம்ஸ் 8500 ராஜன் அண்ட் ராஜன் 10000 ஜான்சன் கம்பெனி 10000 என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? வந்து அது வந்துமா ஒண்ணு இல்லமா. நாராயணன் கம்பெனி 10000 அத்தை என்னமா? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லன்னா உள்ள போங்க. இவதான் ஏதோ சொல்லணும்னு வந்தா. என்னமா? அத்தை நாங்கெல்லாம் ஹனிமூனுக்கு காஷ்மீர் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது நான் தான். ஆமா, உங்களை இப்படி கேட்க சொல்லி தூண்டினது யாரு? என்னடா பின்னணி, உங்க குரல் இவங்க மூலமா ஒலிக்குதோ? இன்னையோட இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. எதுவா இருந்தாலும் எங்கிட்ட நேரடியா சொல்லணும், புரிஞ்சுதா? ம், சரி சரி, ஆபீஸுக்கு நேரமாச்சே, புறப்படுங்க புறப்படுங்கண்ணா. நில்லடா. என்னம்மா? வெளியில போகும்போது பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம். சுமங்கலி வாயால போயிட்டு வாங்கன்னு சொன்னா நல்லபடியா திரும்பி வருவீங்க. ஒரு காலத்துல உங்க அப்பாவும் எங்கிட்ட அப்படித்தான் சொல்லிட்டு போவாரு. என்னங்க? ஆமா ஆமா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு போய்தான் இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் கணக்கு புள்ள மாதிரி. ஆமா, நாராயணன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளவு சொன்ன? 5500. போதும் போதும், டேய் சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு வர, போயிட்டு வர, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டேய் என்னடா அது மிஷின் மாதிரி, சிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு போங்கடா. டேய் சிரிச்சிட்டு சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. என்னங்க இது? நீ பெத்த பிள்ளைங்களாச்சே. பெத்தது நானா இருந்தாலும் புத்தி உங்க மாதிரியே. பையனுங்க புத்திசாலித்தனமா இருந்துட்டா பெத்தது நாங்க தான் பெருமைப்பட்டுப்பீங்க. தப்பு தண்டா பண்ணிட்டா தகப்பந்தலையில பைய போட்டுட்டு ஒதுங்கிடுவீங்க. என்ன மாமா, வண்டி நின்று போச்சு? பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆயிடுச்சா? ஆமா. தண்ணி போட்டா சரியாயிரும். தண்ணி போட்டா? இல்ல இல்ல, தண்ணி ஊத்துறா சரியாயிரும். பணம் இல்லைன்னா என்ன? கழுத்துல இருக்கிற நெக்லஸ் கொடுங்க. ஜீவா, நியாயமா பார்த்தா நாம அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல நம்மளை ஆதரிச்சவனாச்சே. ஹலோ, ஜோதி தான் பேசுறேன். அப்படியா? சரி, அப்படியே செஞ்சிருங்க. ஜெயா வாமா, உக்கர். நீ நல்ல பொண்ணு தானே? ஆமா. நியாயமான பொண்ணு தானே? ஆமா. மனசாட்சிக்கு பயந்து தானே நடப்பேன்? ஆமா. அப்படின்னா நான் ஒன்னு கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? கேளுங்களேன். என் நெக்லஸ் யார்கிட்ட கொடுத்த? நெக்லஸா? ஆமா, உண்மைய சொல்லு. நெக்லஸ் யாருகிட்ட எடுத்து கொடுத்த? எடுத்து கொடுத்தேனா? அப்போ என்ன திருடிங்கறீங்களா? என்னங்க 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 அத்தை, நான் நகையை திருடினே சொல்றாங்க. நகையை திருடியா? அம்மா, என்னமா இது? ஆமாண்டா, பீரோல வச்சிருந்த என் நெக்லஸ் காணோம். என்னது, பீரோல இருந்த நெக்லஸ் காணுமா? ஆமாங்க, அது நீங்க என் கல்யாணத்துக்கு வாங்கி போட்டது.
இந்த மூணு பேருக்கு தெரியாம அது எங்கேயும் போயிருக்காது. நீங்க சொல்றது ரொம்ப அநியாயம். இது கடவுளுக்கே பொறுக்காது. அதேதான் நானும் சொல்றேன். வேலியே பயல மேஞ்ச கதையா சொந்த வீட்டிலே திருடி இருக்காங்க. அம்மா இதுவரைக்கும் எங்களை தான் குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க மேலே வீணா பழி போட ஆரம்பிச்சிட்டீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னங்க அவன் சொல்றது கேட்டீங்களா? அவன் ஆத்திரப்படுறதுலயும் நியாயம் இருக்கு ஜோதி. நீயும் திடீர் திடீர்னு ஏதாவது முடிவுக்கு வந்துடுற. ஏமா நீங்களே எங்க மறந்து வச்சிருக்கலாம். ஏ அம்மாவே அதை எங்க தொலைச்சிருக்கலாம். அதான் நடந்திருக்கு. அதை மறைக்க வீணா என்ன மேல பழி போடுறீங்க. சேச்சே இந்த வீட்டை போயிட்டு விடிஞ்சு போயிட்டு போனா ஒரே போராட்டமா இருக்கு. என்னடி செய்யறதை செஞ்சுட்டு ஆளாளுக்கு பேசுறீங்க? அந்த நகை எதுக்கு எடுத்திருக்கீங்க? எங்க குடுத்திருப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நகை என் பீரோக்குள்ள வந்தாகணும். இல்ல நடக்கறதே வேற. என்ன வேணாலும் நடக்கட்டும். அது பத்தி கவலையே இல்ல. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். வாங்க சினிமாக்கு நேரமாச்சு. என்னங்க யோசிக்கிறீங்க? உங்க அம்மா போட்ட கோட்டை தாண்ட கூடாதுன்னா? அதெல்லாம் இல்ல. வாங்கடா போலாம். என்னங்க இவனுங்க எங்க போறாங்க? அதான் சொன்னானுங்களே சினிமாவுக்கு போறானுங்க. சினிமாவுக்கா? நான் போக சொல்லலையே. இனிமே நீ சொல்றத அவங்க கேட்க மாட்டானுங்க. ஏ எம் பொண்டாட்டி சொல்றத நான் கேக்குற மாதிரி அவன் அவன் பொண்டாட்டி சொல்ற அவன் கேக்குறான். ஏன்னா எனக்கு பிறந்த பிள்ளைங்களாச்சே என் ரத்தம். ஐயோ சீக்கிரம் போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க. கூப்பிடுறேன் சீக்கிரம். இத போறேன். கங்கா போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. அரட்டடிக்காம சீக்கிரம் வாங்க. டைட்டில் ஸ்டாண்ட் படம் பார்க்கணும். ஏப்பா நீங்களே எங்க கூட வந்துட்டீங்க. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? டேய் இத பாருடா நானும் உங்க கூட சேர்ந்துட்டேன். இனிமே அவளுக்கு பயப்பட போறது இல்ல. அப்படினா அப்பாவுக்கு வீட்டுக்கு போறதுக்கு விதவிதமா அர்ச்சனை கிடைக்கும். ஆடா போடா மாமியாருக்கு எதிரா போர்க்குடி தூக்குற மருமகளுக்கு கிடைச்ச அப்புறம் நான் ஏன்டா பயப்படணும்? ஆமா மாமா இந்த புரட்சிக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும். ஓகே இந்த நிமிஷமே நான் தலைமை ஏத்துக்கறேன். அப்பா வாங்க. அப்பா வாங்க. டாடி நம்ம முதல் கட்ட போராட்டம் என்னன்னு சொல்லுங்க. முதல் கட்ட போராட்டம் அந்த கிழவன் ஆபீஸ் நிர்வாகத்தை விட்டு துரத்துவோம். பலபல அடுத்த கட்டம் இரண்டாவது கட்டம் அந்த ஆபீஸ் நிர்வாகத்தை நீங்க கைப்பற்றணும். இதுக்கு அத்தை சம்மதிக்கலனா? சம்மதிக்கலனா நாம எல்லாரும் வீட்டு விட்டு போறோம்னு மிரட்டுவோம். அதுக்கு அவங்க பணியாம போயிட்டாங்கனா வீட்டு வாசல்ல டேரா போட்டு அவ மானத்தை வாங்குவோம். அட இது காதலிக்கு நம்ம பட ஐடியா இல்ல. டேய் நல்லது எங்க இருந்தால எடுத்துக்கண்டா. எப்படியோ அருமையான ஐடியா. தலைவர் வாங்க. தலைவர் வாங்க. டேய் ரொம்ப இறஞ்சி கத்தாதீங்கடா. அம்மா கால் போய் போகுது. சரியா போச்சு போங்க. என்னங்க இது தலைவர் ஆரம்பத்திலேயே பின்வாங்குறாரு? அதுதான் உண்மையான தலைவர் கழகு. அதாவது நான் வந்து ஒரு அமைதியான முறையில போராடணும்னு நினைக்கிறேன். காந்திய முறை. ஆமா டைம் ஆச்சு சினிமா போல வாங்க. சரி வாங்க. அப்பா என்னடா நான் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தேன். பக்கத்து தியேட்டர்ல ஒரு நல்ல படம் ஒரு தான். அதை நான் போய் பார்த்து வந்துட்டுமா? அது நல்ல படமா? ரொம்ப நல்ல படம். அதுக்கு நான் வரனே? இல்ல 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 அது நல்ல படமா? நாளைக்கு உங்களை கூட்டு போறேன். நாளை கழிச்சு போறியா? இன்னைக்கு ஒரு படம் நாளைக்கு ஒரு படம். ஓகே அப்பா. ஒரு ஏழு டிக்கெட் கொடுங்க. ஹலோ சார் வணக்கம். அரே வாயா மணி என்னையா ஆளைய காணோம்? உங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் கிடைக்கல. அப்படியா? நீங்க உள்ள போய் உட்காருங்க நான் வந்துடுறேன். போங்க. என்னையா உன் ஆளை காணோம்? அன்னைக்கு ஆக்சிடென்ட் வந்து ஆபீஸுக்கு நீங்க இல்ல. ஆமா சார் இன்னைக்கு இருக்கேன். இல்ல ஏதாவது புதுசா இருக்க? வாயா என் நெக்லஸ் கொடுத்ததா உனக்கு யார் சொன்னது? என் மருமகளே நீ கோயில மிரட்டி நெக்லஸ் கேட்டத நானே என் கண்ணால பார்த்தேன். நீயே பாத்துட்டியா? அவங்கதான் வாழ்வு கொடுத்த வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. இல்ல அப்படி சொன்னவங்கதான் இப்ப நெக்லஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. நோ இன்னும் நெக்லஸ் என் கைக்கு வந்து சேரல. அப்படியே அவங்க குடுக்கலைனாலும் அவங்களுக்கு செலவழிச்சு 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாம விட மாட்டேன். அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. என்கிட்டயே நீ சேலஞ்ச் பண்றியா? உங்ககிட்டயே அந்த பணத்தை வசூல் பண்ணி காட்டுறேன். நீயா? இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மீறி ஏதாவது கலாட்ட பண்ண நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். சீக்கிரம் வாமா. இப்ப என்ன பண்றது? பின்பக்கம் வழியே போயிடுங்க. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல என் வீட்டுக்காரு இந்த வீட்டுக்கு முன்னால் நிக்குது. அதுதான் யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த நெக்லஸ் ஏது? வந்து வந்து சொல்லு. இந்த நெக்லஸ் ஏது? உங்க பையன் தான் கொடுத்தாரு.
அம்மா ஒரு நெக்லஸ் எங்கடா எங்கடா எனக்கு தெரியாது தெரியாதா உண்மையே சொல்லல உன்னை கொன்னுடுவேன் உங்க மேல சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியாது ஏண்டா என் மேல பொய் சத்திய வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா டேய் வாமாங்கற பொண்ணுக்கு அத கொண்டு போய் கொடுக்கல நீ இல்ல ஏண்டா மறுபடியுமா பொய் சொல்ற என் கண்ணால பார்த்துட்டு வந்ததாடா சொல்றேன் அதான் பாத்துட்டீங்க இல்ல அப்புறம் கேக்குறீங்க டேய் உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா அந்த கேவலமான இடத்துக்கு போவ ராஸ்கல் அந்த கேவலமான இடத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க அது அது என்ன அது அது சொல்லுங்க ஏன் வந்தீங்க எதுக்காக வந்தீங்க அம்மாவை கூப்பிட்டு நியாயம் கேப்பமா இந்த வயசுக்கு அப்புறமும் உங்களுக்கு பொண்ணுங்க தேவைப்படுதே ஏன் வயசுக்கு தேவைப்படாதா உங்க உடம்பல ஓட ரத்தம் தானே ஏன் உடம்பலயும் ஓடுது இத பாருங்க முதல்ல உங்களை திருத்திங்க அதுக்கு அப்புறம் எனக்கு உபதேசம் பண்ணுங்க என்னப்பா சக்கரவர்த்தி உன் பையன் தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான் உன்னால தட்டி கேட்க முடியல ஏன்பா உனக்கு இந்த கேவலமான நிலைமை ஒரு தலைமை ஆசிரியர் சரியில்லைன்னா அந்த பள்ளிக்கூடம் சரியா இருக்காது ஒரு குடும்ப தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பமே உருப்படாது அதுக்கு சரியான உதாரணம் நீதான்ப்பா காரை தொடச்சு தொடச்சு கைரேகையே அழிஞ்சு போச்சு என்ன ஆளுக்கு ஒரு பக்கமா நவக்கிரக மாதிரி நிக்கிறாங்க யாருமே ஆபீஸுக்கு போகலையா டேய் கேக்குறேன் பதில் சொல்ல என்ன தலைவா நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஓஹோ எனக்கு புரிஞ்சு போச்சு பொண்டாட்டி உங்களை மதிக்காத மாதிரி பிள்ளைங்களும் உங்களை மதிக்கல அதே கவலை தானே இல்ல இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு வரேன் அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க பிள்ளைங்களை பெத்தீங்க வளர்த்தீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு அவங்கவங்க தனித்தனியா போறேன்னு சொல்லிச்சு விட்டு வேண்டியதுதானே கூட்டு குடும்பம் அது இதுன்னு சொல்லி ஏன் குடும்ப பாரத்தை சுமக்குறீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க செய்யறது தான் கரெக்ட் அம்மா 14 மாடு கட்டடம் இருக்க அதை தாங்குறது எது அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரம் கட்டடம் பாரம் நினைச்சா கட்டடம் நினைக்குமோ நினைக்காது அதே மாதிரிதான் நீங்களும் என்ன நடந்தாலும் சரி குடும்ப பாரத்தை நீங்க தான் சுமக்கணும் எல்லாரும் உங்க கட்டுப்பாடுல தான் இருக்கணும் என்னது தலைவரும் முறைக்கிறாரு தலைவியும் முறைக்கிறாங்க தொண்டர்களும் முறைக்கிறாங்க ஏப்பா சந்திரா என்ன ஒரு பக்கமா நிக்கிறாங்க வீட்டுல ஏதாவது குழப்பமா ஆமாங்க மதுராந்தகம் ஏரி மாதிரி குடும்பம் ரெண்டா உடஞ்சு போச்சு அந்த ஏரிய 10 கோடி ரூபாய் செலவழிச்சா சரி பண்ணிடலாம் இந்த ஏரியாவை எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சாலும் சரி பண்ண முடியாது என்ன காரணம் எல்லாம் அந்த பசங்க தான் காரணம் இந்தாலும் மாட்டிக்கிட்டும் அப்பா கல்யாணம் பண்ணா நீங்க எல்லாம் உருப்பிட்டுருங்கன்னு நினைச்சேன் ஆனா புத்தி வந்ததா தெரியலையே வேலையை பாட்டு போயா என்ன யோவா ஏமா அம்மா உள்ளே இருக்காங்களா இப்ப ஏதாவது கோழ்முட்டி குடும்பத்தை நாசமாக்க வந்தியா நானா ஆமா டாக்டர்ல நீ என்ன மேனேஜர் வேலையா பாக்குற பசங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அம்மாட்ட பத்து வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு ஏ கிழவா உனக்கு மான ஈன சூடு சோறு ஏதாவது ஒண்ணு இருந்தா இனிமே வீட்டுக்கு கால் எடுத்து வைக்காத எங்க சேகிட்டு பக்கம் தலை காட்டாத இதை சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல என்னது எனக்கு அதிகாரம் இல்லையா எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா நான் காட்டுறேன் போய் வழியா போக மாட்டேன் ஓ போயா என்னடா செய்வேன் போறியலையா அம்மா ஐயோ நிறுத்துங்கப்பா எங்க வீட்டுக்காரர் அடிக்க உங்களுக்கு உரிமை இல்ல நான் அவன பெத்த தாய் எனக்கு இல்லாத உரிமை யாருக்கிட்ட இருக்கு நீங்களா பெத்த தாய் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே கட்டுப்பாடுங்கிற பேரால
பிள்ளைங்களை அணுவா கொல்றீங்க எங்கிருந்தா வந்த இந்த கயவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சு தள்ளுறீங்க அது ஏன் சொல்லுங்க இந்த கயவன் யாரு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அவங்களால சொல்லவும் முடியாது சொல்லவும் மாட்டாங்க ஆனா அவர் யாருன்னு ஊர் சொல்லுதே என்ன சொல்லுது என்னடி சொல்லுது சொல்லு சொல்லல நான் கொலகாரியா மாறிடுவேன் உங்களுக்கும் அந்த கயவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க மனைவிய பத்தி நீங்க எல்லாரும் ஏதேதோ சொன்னீங்க பரவாயில்ல ஆனா அவன் நடத்திய பத்தி நீங்க யாராவது சந்தேகப்பட்டீங்க அந்த பெரிய மனுஷனுக்கு மட்டும் இந்த வீட்டுல யாருக்கு இல்லாத உரிமை ஏன்னு நீங்க எல்லாம் கேட்டீங்களே அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன் மம்மி ஏண்டா பயங்கரமா மழை பெய்யுற நினையாம வந்தீங்களா வந்துட்டேன் டாடி ஆமா மம்மி எங்க மம்மி தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க எதுக்கு எதுக்கா உனக்கு ஒரு தம்பி பாப்பா எடுத்து வரதுக்காக எப்ப வருவாங்க ஒரு 3 மாசம் ஆகும் சரி சரி போய் யூனிஃபார்ம்லாம் கட்டி போட்டு வேற Dress மாத்திங்க போங்க 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 என்னது நீ மட்டும் இப்படி தப்பமா நினைச்சிட்ட ஒரு கூட தான் இருந்தது குழந்தைகிட்ட கொடுத்துட்டேன் அதனால தான் நான் நினைச்சிட்டேன் நான் வரேங்க என்ன நீ ஒரே இடி மழைமா இருக்கு எப்படி வீட்டுக்கு போவ மழை நின்னு போகறான் இப்படி இருந்தோட இருக்காத உள்ள போய் பீரோல அம்மா புடவ இருக்கு எடுத்து மாத்திக்க போ வேண்டாங்க நான் வீட்டுக்கு போய் துணி மாத்திக்கிறேன் இது ஒரு சொந்த வீடு மாதிரி உள்ள போமா அட ஏன் சங்கோஜப்படுற நான் சொல்றேன் இல்ல உள்ள போ உங்கள் பிரியமான மனைவி ஜோதி எழுதி கொண்டது வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு தானே வெள்ளிக்கிழமை இந்நேரம் ட்ரெயின் வந்திருக்குமே அதுக்குள்ள 3 மாசம் ஆயிடுச்சா எனக்கும் 3 மாசம் ஆயிடுச்சு அதிகா என்ன இதோ வந்து நம்ம ரெண்டு பேருக்கு ஆபத்து ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கருவை கழிச்சிடு இனிமே நீங்க வராத நான் வந்து உன் அடிக்கடி பாக்க கார் ஹாம்சத்தை கேக்குது அம்மா வராங்க வா ஜோதி என்னங்க ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பல நான் டாக்ஸிலே வந்துட்டேன் அது நீ எழுதிய லெட்டரை நான் இப்பதான் பார்த்தேன் அடடே குழந்தைய கொண்டா வாடா கண்ணா அடி பாவி நீ செஞ்ச தப்ப ஏன் இவ்வளவு நாளா மறைச்ச என் குடும்ப மான மரியாதை எல்லாம் போட்டு நான் வெளியில தலையாட்ட முடியுமா அதோட நீ செத்து இவன் அறியாத பொண்ணு அந்த பெரிய மனுஷனுக்கு எங்க போச்சு அறிவு பணம் இருந்துட்டா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கானா கொண்டாடி பணத்தை போடி உள்ள அவரை ரெண்டுல ஒண்ணு என்னன்னு கேட்டு வரேன் என் வீட்டுக்கார அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு நான் சொல்றத உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் புருஷன் கொடுத்த பார்க்க பாரு இதோ பாருமா பணக்கார வீட்டுல ஒரு பொண்ணு கெட்டு போனா அது சம்பவம் ஏழை வீட்டுல ஒரு பொண்ணு கெட்டு போனா அது சரித்திரம் கற்போர விளையாடிக்கிட்டு காசை கொடுத்து மறைக்கிறதா பணக்கார வர்க்கத்தோட பண்பா
வயித்து கொடுமைக்காக ஏழை பொண்ணுங்க வேலைக்கு வர்றாங்க, ஆனா திமிரை பிடிச்ச பணக்கார கூட்டம் வயித்துல சுமையை கொடுக்கறதுக்காகவே வேலைக்கு ஆளுகளை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு சரியான பாடம் கற்பிச்சே ஆகணும். என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல வாழ்க்கை கிடைச்சே ஆகணும். இல்ல உன் புருஷனை சந்தி சிரிக்க வச்சிருவேன். இந்த அம்மா இல்ல நான் சொல்றது கேளு. ஐயோ இப்ப புரியுதா? ஒரே குடும்பத்துல ரெண்டு உயிர் போறதுக்கு என் வீட்டுக்காரரே காரணமா இருந்தாரு. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இவரை என் தந்தையா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுல எல்லா மரியாதையும் கொடுத்துக்கிட்டு வர. இப்பதாமா எனக்கு இவரை பத்தி நல்லா புரியுது. அவர் குடும்பத்துல இருந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப நம்மள எல்லாம் இப்படி பழி வாங்கிட்டு இருக்காரு. அட பாவி, என்ன பார்த்தாரு அப்படி சொன்ன? என் மகன் சாகும் போது இவ்வளவுக்கு காரணம் உங்க அப்பன் தான் புள்ளி விவரத்தோட எழுதி வச்சிட்டு செத்தாரா? எனக்கு பழி வாங்குற எண்ணம் மாத்திரம் இருந்திருந்தா அன்னைக்கே அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்திருப்பேன். இன்னைக்கு உங்க குடும்ப தெருவில் இருக்கா? தெருவில் இருக்கும். ஆனா உங்க அம்மா வந்து என் காலில் விழுந்து என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கதறினாடா. அன்னையில இருந்து அவளை என் மகளாவும் உங்களை எல்லாம் பேர பிள்ளையாவ நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்ப என் பேர்ல உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சோ? இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க தான் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்க நான் வர்றேன். ஐயா போகாதீங்க, நில்லுங்க, கேளுங்க, போகாதீங்க. அவர் தடுக்காத, அவர் போக. இந்த நிலைமையில அவர் இங்க இருந்து போறதுதான் நல்லது. என்னங்க நீங்க கடைசி வரைக்கும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு கொடுத்த வாக்கு அவரு காப்பாத்திட்டாரு. அவருக்கு மகளா இருந்து கடைசி வரைக்கும் நான் அவரை காப்பாத்துறேன்னு கொடுத்த வாக்க நான் காப்பாத்த வேண்டாமா? இந்த சொத்து சுகத்தை எல்லாம் நீங்களே அனுபவிங்க, நானும் போறேன். என்ன தடுக்காதீங்க, என்ன விடுங்க. எங்கேயும் போக வேண்டாம், உள்ள போ, உள்ள போ. பர்தரா எல்லா டெஸ்டும் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி பார்த்துட்டு இன்னும் சில டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. என்ன பிரம்மச்சாரியாவே இருக்க சொல்றியா? என்ன நீ சரியான பைத்தியக்காரியா இருக்கிய? இந்த இளமை இருக்க ஒவ்வொரு வினாடியும் சரிங்க. நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கே, எனக்கு உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கே. இப்ப என்னதான் சொல்றீங்க? நான் நினைச்சது நடந்தே ஆகணும், அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ எங்க இடம் கொடுக்கறாங்களோ அங்க
உங்க அப்பா மாதிரியே நீங்களும் ஆயிடக்கூடாதுன்னு எவ்வளவு பாடுபட்டு உங்களை எல்லாம் வளர்த்தேன். ஆனா நீ அவரையும் மிஞ்சிட்ட. என்ன அவருக்கு திருட தெரியாதுப்பா. என்ன திருட அளவு கொண்டு வந்து விட்டதே நீங்கதான். ஆமா அந்தந்த வயசுல அவங்க அனுபவிக்கிட்டுமே ஃப்ரீயா விட்டுருந்தா நான் ஏன் திருட போறேன். குடும்பத்துக்கு தலைவியா இருந்துட்டா மட்டும் போராடுமா? பிள்ளைங்க மனசையும் தெரிஞ்சு நடக்கணும். புரிஞ்சுதா? ஏண்டா நேத்து பிறந்த கழுதை எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லி தரியா? ஒத்துக்க மாட்டியே. அதனாலதான் கடவுள் உன்ன நடக்க விடாமலேயே பண்ணிட்டான். பேசு. நீ குழந்தையா இருக்கும்போது ரெண்டு வயசாயும் உனக்கு நடக்க வரல. உன்னுடைய நடை அழக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எத்தனை கோயில்களுக்கு நான் நடையா நடந்திருக்கேன் தெரியுமா? அந்த தாய பார்த்து தெய்வம் உன்னை நடக்க விடாம பண்ணிட்டான்னு சொல்றியா? நான் செத்தாரிய மோத்திரம் முடிக்காது. எனக்கு பிறந்தது ரெண்டுதான் நினைச்சிட்டு போறேன். போடா வெளியே. ஆமா ஓ மக சுரேஷ் ஓ நெக்லஸ் திருடிட்டு போய் தேவடி அவுட்ல கொடுத்துட்டு ஆண்டாள் தெருவே கதின்னு கிடக்குறான். தாராத்தி சீராட்டி வளர்த்திய உன் இன்னொரு சிலமக அவன் ரெண்டாம் நம்பர் சரா கடையில ஒன்னா நம்பர் குடிக்காரனா கிடக்குறான். நான் ஒருத்தனாவது இந்த வீட்டுல இருக்கிறேன்னு நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா நீ என்னையும் வெளியே போக சொல்லிட்ட. போற நீ கூப்பிட்டாலும் திரும்பி வர மாட்ட. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் வாழ்க்கையில எவ்வளவோ போராடி போராடி களைச்சு போயிட்டேன். ஆரம்பத்திலேயும் புருஷன் கண்டிச்சிருக்கணும். நான் கண்டிக்க தவறிட்டேன். அதோட விளைவுதான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு இருக்கேன். இந்த சோதனை எங்களுக்கெல்லாம் தேவதாத்த எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோம். அதனோட விளைவைத்தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா சொல்ற? ஆமாத்த நாங்க மூணு பேரும் அக்கா தங்கச்சி இல்லைங்கிற உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும். இதையும் ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டா இதனால நீங்க எவ்வளவு பாதிக்கப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு மறைச்சிட்டு. அத்த நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டீங்க. இப்போ நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்க போறோம். தாயே முட்டாளமா உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற எங்க அத்தையை கைவிட்டுடாது. அவங்க எப்படியாவது எழுந்து நடக்கணும். அதுக்காக நடக்க போற உன் திருவிழாவில நெருப்பு குழி போட்டு தீமெடிச்சு நாங்க நடக்க போறோம். உங்களுக்கு குணமாகற வரைக்கும் நாங்க அந்த கோயிலை விட்டு வரப்போறது இல்ல. அவளாச்சு நாங்களாச்சு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். எனக்காக அம்மாவோட போராடுறத விட என் பிள்ளைங்களோட போராடி அவங்கள திருத்தி எப்படியாவது இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துங்க. முதல்ல அதை செய்யறத வாங்கடி. வீட்டுக்கே வரதில்லை. சரியா இருப்பேன். இதுல ஒரு ஓட்டம் இருந்துச்சு. எங்க அது உளுந்த உடஞ்ச பாருயா பழைய உடைய ஏமாத்துறாயா? இது தாயாவா ஏமாத்துறையா? பழைய உடைய ஏமாத்துறா? ஜீவிதா வந்திருக்காத? ஜீவிதா ஜீவிதா மாமா என்ன இதெல்லாம் குடிக்கணும்னு ஆசை? வீக் பாடி அவுட் ஆயிருச்சு. ஆமா நீங்க செய்யறது நல்லா இல்ல. இப்படி வாங்கி கொடுத்து கேட்கலாமா? நீ கேட்டா வாங்கி கொடுக்கணும், அவ கேட்டா வாங்கி கொடுக்க கூடாதா? நான் பொது மனுஷன். நான் ஆம்பளை குடிக்கலாம், அவ பொம்பளை குடிச்சாதான் வருது. என்ன ஆகும்? ஆம்பளை குடிச்சா அரை வீடு வேகம், பொம்பளை குடிச்சா முழு வீடு வேகம். எப்படிதான் வேகுது பாபா? இது அடுப்பு இல்லாமலே வேகம். அப்படியா? அவன் கொஞ்சம் மரியாதைய வீட்டுக்கு போறியா இல்லையா? நாம புருஷ வழியோ அவழிதான் பொண்டாட்டியும் எல்லாரும் சிரிக்கிறாங்களே. சிரிக்கிறாங்களா?
சூதாட்டத்துல ஜெயிச்சா லட்சாதிபதி உழைச்சு சம்பாதிக்கணும் நிறையா அப்பதான் நீ உருப்பிடுவ. உன் உபதேசம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல. இன்னைக்கு ஜாக்பாட் எடுத்தங்க நம்பிக்கை. இந்த மாதிரி வெறித்தனம் உங்க அப்பாவுக்கு இருந்ததுனாலதான் அந்த காலத்துல உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு வாயா. எனக்கு வர்ற நல்ல நேரத்தை நீ தடுக்காத. என் உயிரே போனாலும் சரி இனிமே உங்களை நான் ரேசாட விட மாட்டேன். அம்மா நான் கூட இவரை நம்பித்தான் என் பொண்டாட்டி தாலியை வித்து பணம் கொண்டாந்துருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுருமா. ஐயோ குடிகாரனுக்கு வழிகாட்ட பைத்தியக்காரம் வந்த மாதிரி நீ வேற வந்துட்டியா? போய் அவன் வேலையை பாத்துக்கிட்டு வாங்க வீட்டுக்கு போறேன். ஏண்டி நாலு பேருக்கு மத்தியில நடு ரோட்ல என்ன கேவலப்படுத்துறீ? உனக்கு வெட்கமா? நான் ஏன் வெட்க பண்ணோ? குழந்தை குட்டிகளை பட்டி போட்டுட்டு பொண்டாட்டி தாலியை கூட வித்து சூதாடுறீங்களே, உங்க வர்க்கம் தான் வெட்க பண்ணோ? ஏண்டி ராட்சி சேட்ட கத்துற? உன்ன மாதிரி மத்த பொண்ணுங்க நடு ரோட்டு வரைக்கும் வந்து கத்துறாங்க. என்ன மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் இப்படி போராடாம விட்டு வச்சதுனாலதான் நீங்க எல்லாம் கெட்டு குட்டி சவரா போறீங்க. இப்ப நீ மரியாதையா வீட்டுக்கு வர போறியா இல்லையா? சத்தம் போடு. வாய் அண்ணா. போடி சத்தம். வாய் அண்ணா. உங்க சந்தோஷத்துக்காக தான் வந்த. என்னடி சொல்ற? வைர நெக்லஸ் கொண்டு வந்து போட்டீங்கல்ல, அதே மாதிரி வளையல் அது இதுன்னு வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாதா அவ உங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பா, இல்லனா வெளிய அனுப்பிடுவா. அதனால எனக்கும் ஒரு பெரிய பணக்காரனா பாருங்க, நான் சம்பாதிச்சு குடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்களும் அவளுக்கு நகையா வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏண்டி என்ன அவமானப்படுத்த வாங்க வந்த? இல்லீங்க, உங்க மானத்தை காப்பாத்தத்தான் வந்தேன். அந்த காலத்துல உங்க அப்பா இருந்த சொத்தையும் குடும்ப கௌரவத்தையும் ஏலத்துல விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அம்மா இரவும் பகலும் தார் அத்தத்தை விட்டு படாத பாடுபட்டு உங்களை எல்லாம் வளர்த்தாங்க, நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த தாய் இன்னைக்கு கை கால் விளங்காம நடமாட முடியாத நிலைமையில பச்சை தண்ணி குடுக்க கூட பக்கத்துல ஆள் இல்லாம அனாதையா கிடக்குறாங்க. அவங்க நெக்லஸ கொண்டு வந்து இவளுக்கு போட்டு சொகத்தை அனுபவிக்கிறியே, அந்த மகராசியோட மனசு நோந்தா உனக்கு நரகத்தை விட கேவலமான இடம் இல்லையா கிடைக்கும். அப்படி ஒரு தண்டனை என் புருஷனுக்கு வரக்கூடாது. உனக்காக என்ன நான் அர்ப்பணிச்சுக்க தயாரா இருக்க, ஆனா அந்த தாயோட மனசை மட்டும் நோக வைக்காதீங்க. ஆசைகளுக்கும் பலவீனங்களுக்கும் என் பிள்ளைங்களையே பயன்படுத்தி அவங்களுக்கு நான் தவறான வழியை காட்டிட்டேன். உயிரை விட மேலான என் மனைவியோட அன்பு கட்டளைய நான் அலட்சியப்படுத்திட்டேன். இன்னைக்கு அவளை எழுந்து நடமாற முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். எனக்கு என்ன தண்டனை வந்தாலும் கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அவ குணமாகணும், எழுந்து நடமாடணும், அதுக்காக என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. கடவுளே என் ஜோதியை காப்பாத்தையா, என் ஜோதியை காப்பாத்தையா, என் ஜோதியை காப்பாத்தையா. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல.
தாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நடக்கும் ரகசியத்தை இன்னும் எவரும் அறியல. பெருகி வரும் மனித குலம் உலகிலே பெருகி வரும் மனித குலம் உலகிலே எதற்கு பிறக்குதென்று இதுவரைக்கும் புரியல. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. உலகத்திலே எல்லாம் உனக்கு இரவல் தானம்மா. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியலே. சக்கரவர்த்தி நான் தான் சம்பந்தம் பேசுறேன். சம்பந்தமா? யார் நீ? உன் பொண்டாட்டிய கடத்திட்டு வந்தவன். அட பாவி, என் மனைவி உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா? உன் பொண்டாட்டி ஒண்ணும் துரோகம் பண்ணல, ஓ மருமக மூணு பேரும் தான் துரோகம் பண்ணாளுங்க. என்னடா சொல்ற? இது வரைக்கும் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், அதை கொடுத்துட்டும் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. ஏய் சக்கரவர்த்தி, அம்மங்கோயில் தெருவில் இருக்க பங்களாவில் 10வது மாடியில் இருப்பேன். பணத்தோட வந்தேன்னா உன் பொண்டாட்டிய உயிரோட கூட்டிட்டு போகலாம். போலீஸோட வந்த உன் பொண்டாட்டி பணத்தை தான் பார்ப்பேன்.
கெட்டதலியும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அதிர்ச்சியில கை கால் போன மாதிரி குண்டடிப்பட்ட அதிர்ச்சியில மறுபடியும் கை கால் குணமாயிடுச்சு.